இயல்பை உணர்தலே இறையை உணர்தல் என்ற தலைப்பில் செம்மைவனத்தில் நடைபெற்ற மெய்யியல் வகுப்பில் ஆசான்மா செந்தமிழன் அவர்கள் ஆற்றிய உரை. ஒரு மறைமொழியிலிருந்து இந்த பாடத்தை தொடங்கினேன். மூலத்தில் இல்லாதது படியில் வருமா என்பது ஒரு கேள்வி. மூலத்தில் இருப்பதுதான் படியில் வரும் என்பதுதான் மறைமொழி. இந்த மறைமொழி எந்த கருத்தை சாரமாக முன்வைக்கிறது என்றால், மூலம்தான் பல்வேறு வெளிப்பாடுகளாக இருக்கின்றது. அந்த வெளிப்பாடுகள் யாவுமே படிகள். இந்த படிகளில் எவையெல்லாம் இருக்கின்றனவோ அவையெல்லாம் மூலத்தில் இருந்தாக வேண்டும் அல்லவா? இந்த கருத்தை தான் இது சாரமாக முன்வைக்கிறது. இது மெய்யியல் கற்க விரும்புவோருக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டும். மனிதர்கள், பிற பொருட்கள் ஆகிய யாவுமே படிகள் தான், ஏதோ ஒரு மூலத்தின் படிகள். பேரண்டத்தின் எந்த ஒரு பொருளும் ஏதோ ஒரு அடிப்படையிலிருந்துதான் வெளிப்படுகிறதே தவிர, தானே வெளிப்படும் பொருள் என்று எதுவுமே இல்லை. எல்லா பொருட்களுக்கும் ஒரு மூலம் இருக்கிறது. அந்த மூலம் எவ்வாறு இருக்கிறது, அல்லது அந்த மூலம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விகள்தான் மெய்யியலை கற்க விரும்புவோருக்கும் இறையியலை புரிந்து கொள்ள விரும்புவோருக்கும் எழும் அடிப்படையான கேள்வி. இறை உண்டா இல்லையா என்ற கேள்வி உணர்ந்தோரை தவிர அனைவருக்குமே உண்டு. உணர்ந்தோருக்கு நம்பிக்கை இருக்காது, உணர்ந்த பிறகு நம்பிக்கை தேவையில்லை. ஆனால் மற்றவர்களுக்கு நம்பிக்கை தான் அடிப்படை. அந்த நம்பிக்கை எப்பொழுதுமே ஐயமாக தெரிந்து போகும் வாய்ப்புள்ளது. எது நம்பிக்கையோ அதற்கு இன்னொரு புறத்தில் ஐயமும் இருக்கும். இந்த இருமையை கடக்க வேண்டும். இருமையை உள்வாங்குதல் தானே உண்மை, அதுதானே மெய். நம்பிக்கை, ஐயம் ஆகிய இந்த இருமைகளை உள்வாங்க வேண்டும் என்றால் இந்த மறைமொழியை நன்கு விளங்கி கொள்ள வேண்டும். எது படியாக இருக்கிறதோ அந்த படியில் எவையெல்லாம் உள்ளனவோ அவை அனைத்துமே மூலத்தில் இருந்தால்தானே படிகளில் வர இயலும் என்ற மறைமொழியின் கருத்தை நன்கு உள்வாங்கி கொண்டு ஒரு சிந்தனையின் பயணத்திற்கு செல்லலாம். ஒரு பொருளை பார்க்கிறீர்கள். அந்த பொருளில் பல்வேறு வண்ணங்கள் இருக்கின்றன, சுவைகள் இருக்கின்றன, மனம் இருக்கிறது. அப்பொருளின் வடிவங்கள் பலவாக இருக்கின்றன. அப்பொருளுக்கென்று சில அளவுகள் இருக்கின்றன. அப்பொருளுக்கென்று ஒரு ஆயுள் காலம் இருக்கிறது. அந்த பொருளில் பல உட்கூறுகள் இருக்கின்றன, பல நுட்பமான பொருட்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் இணைந்துதான் ஒரு பொருள் இருக்கிறது. இந்த பொருளில் உள்ள அனைத்துமே மூலத்தில் இருந்தால்தானே அந்த பொருளுக்கு வரும். மூலத்தில் எதுவுமே இல்லை என்றாலோ, இந்த பொருளுக்கென்று எந்த மூலமும் இல்லை என்றாலோ, இந்த பொருளுக்கு எப்படி இவ்வளவு கிடைக்கும்? ஒரு தாவரம் பச்சை, மஞ்சள், செம்பழுப்பு உள்ளிட்ட வண்ணங்களில் இருக்கிறது என்றால், அத்தாவரத்தின் ஆதி நிலையாகிய விதையில் இந்த வண்ணங்கள் இருக்க வேண்டும் அல்லவா? விதையில் வண்ணங்கள் இருந்தால்தான் தாவரத்தில் வண்ணங்கள் அமையும்.
இலைகளுக்கென்று ஒரு சுவை, பட்டைகளுக்கு வேறு சுவை, வேர்களுக்கு வேறு சுவை, கனிகளுக்கு வேறு சுவை என்றெல்லாம் இருக்கின்றது. ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு வடிவத்திலும் அளவிலும் உள்ளது. ஒவ்வொரு உறுப்புக்கென்றும் வாழ்நாள் வாழும் காலம் தனித்தனியாக இருக்கிறது. இந்த எல்லா கருத்துகளும், இந்த எல்லா கூறுகளும் விதையில் இருந்தால்தானே தாவரத்தில் வெளிப்படும். இதுதான் கேள்வி. நாம் என்ன சொல்கிறோம் என்றால், இந்த எல்லாமே விதையில் இருக்கின்றன என்பது உண்மையே. விதையில் இல்லாமல் தாவரத்தில் இந்த வெளிப்பாடுகள் இருக்க வாய்ப்பில்லை, இருக்கவில்லை. ஆனால் விதைக்கென்று வண்ணமும் இல்லை, விதைக்கென்று இவ்வளவு சுவைகளும் இல்லை, விதையின் வடிவமும் இவ்வாறானதில்லை. இவ்வளவையும் வெளிப்படுத்தும் விதை இவ்வளவையும் இப்படியே வைத்திருக்கவில்லை, வேறு எப்படியோ வைத்திருக்கிறது. ஏதோ ஒரு நிலையில் விதை இவ்வளவு கூறுகளையும் வைத்திருக்கிறது. அந்த நிலை தன்னை வெளிப்படுத்தும் பொழுது இவ்வளவு வண்ணங்களாகவும் வடிவங்களாகவும் சுவைகளாகவும் வெளிப்படுகின்றது. அந்த நிலை என்பது என்ன? இதுதான் கேள்வி. ஒரு தாவரத்திற்கு விதை மூலமல்ல, அது ஆதிநிலை. விதையின் வெளிப்பாடு செடி, செடியின் ஆதி விதை. இந்த ஆதி மற்றும் மூலம் ஆகிய சொற்களுக்கு இடையிலான வேறுபாட்டை நான் பிறகு சொல்கிறேன். ஆதி நிலையில் மறைவாக உள்ள குணங்களும் இயல்புகளும் வளர்ச்சி நிலையில் வெளிப்படுகின்றன. மறைவாக இருப்பது என்றால் என்ன? ஒளிந்திருப்பதா? இல்லை, மறைவாக இருப்பது என்றால் வெளிப்பாடுகளுக்கு முந்தைய செறிவு நிலையில் இருத்தல். இதுதான் மறைவாக இருத்தல். ஆதியில் உள்ள எல்லா மறைவுகளுமே செறிவானவை. செறிவு என்றால் என்ன? எது ஒன்று எண்ணற்ற விரிவு நிலைகளுக்கான சாரத்தை அப்படியே வைத்திருக்கிறதோ அது செறிவானது. ஒரு முட்டையின் கரு செறிவானது, அது பறவை எனும் ஒரு விரிந்த வடிவத்தை தனக்குள் வைத்திருக்கிறது, அது செறிவு. நாம் ஏற்கனவே மருந்து உணவு ஆகியவற்றிற்கான வேறுபாட்டை பற்றி கூட ஒரு மறைமொழியாக இதுதான் இப்படித்தான் கூறினோம். விரிவின் செறிவு என்பது உணவு. வெளியே விரிவாக இருந்து உடலுக்குள் செறிவடைந்தால் அது உணவு. செறிவின் விரிவு மருந்து. வெளியே செறிவாக இருக்கிறது, உடலுக்குள் சென்ற பிறகு விரிவடைந்தால் அது மருந்து என்று இந்த செறிவு என்ற சொல்லை விளக்கியிருக்கிறோம். ஆதி நிலை எனப்படுவது செறிவானது. அந்த செறிவு எப்படிப்பட்டது என்றால், அது ஒரு வடிவத்தில் இருக்கும், இருக்க வேண்டும். ஆதி நிலை என்றால் அதற்கென்று ஒரு வடிவம் உண்டு. மூல நிலைக்கு வடிவம் இல்லை. இதுதான் ஆதிக்கும் மூலத்திற்குமான ஒரு அடிப்படை வேறுபாடு. மூலம் வடிவம் அற்றது, ஆதி வடிவமானது. வெளிப்பாடு எனப்படுவது உரு. வடிவம் வளர்ச்சி அடைந்தால் உரு. விதை ஓர் உரு. விதைக்குள்ள இருக்கும் செறிவு உரு அல்ல, அது வடிவம். அது ஒரு வடிவு. செறிவு எனப்படுவது எப்பொழுதுமே ஆதி நிலையில் வடிவமாக இருப்பது. அந்த வடிவம் விரிவின் அல்லது வெளிப்பாடுகளின் எல்லா குணங்களையும் இயல்புகளையும் தனக்குள் தான் வைத்திருக்கிறது என்பதுதான் ஒரு முதல் நிலை கருத்து. ஒரு விதை மிகப்பெரிய தாவரத்தின் இவ்வளவு வண்ணங்களையும் சுவைகளையும் வடிவங்களையும் அளவையும் தனக்குள் வைத்திருக்குமா என்றால், வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
வைத்திருக்கிறது. அது எப்படி வைத்திருக்கிறது, என்னவாக வைத்திருக்கிறது என்றால், அது இயல்பு என்ற செறிவாக வைத்திருக்கிறது. இயல்பு என்ற செறிவாக இருக்கிறது. இது நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இயல்பு, செறிவு ஆகிய இரு சொற்கள் உள்ளன. இயல்பு என்பது ஒரு கருத்து, அவ்வளவுதான். அது பொருள் அல்ல, அது வடிவமும் அல்ல. இயல்பு என்பது ஒரு கருத்து. செறிவு என்றால் என்ன? ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருளை குறிப்பது. செறிவு என்ற சொல் பொருளை குறிக்கிறது, இயல்பு என்ற சொல் கருத்தை குறிக்கிறது. செறிவு ஒரு விதைக்கு நீர் என்ற பூதமாக இருக்கிறது. ஒரு விதைக்கு அது நீர் என்ற பூதம். ஒரு விதையில் என்ன இருக்கும்? ஈரம் இருக்கும், நீர்மம் இருக்கும். நீர் என்ற பூதம் ஈரமாகவோ அல்லது நீர்மமாகவோ இருக்கும். அந்த நீர்மம் இல்லை என்றால், வற்றினால் அந்த விதை முளைக்காது. என்ன பொருள்? இயல்பு சிதைந்து விட்டது. இயல்பு சிதைந்தால் வடிவமும் சிதைந்து விட்டது. வடிவம் சிதைந்தால் இயல்பு சிதைந்து விட்டது. இந்த இரண்டும் இணைந்தே இருப்பவை. இயல்பு செறிவு என்று கூறினோம். விதையை கிழித்து அந்த நீர்மத்தை மட்டும் வெளியே எடுத்தால், அந்த விதை எவ்வளவு வெளிப்பாடுகளை வைத்திருந்ததோ அவையெல்லாம் இருக்குமா? இருக்காது. விதையை கிழித்து எடுக்கையிலேயே இயல்பு சிதைந்துவிடும். இந்த இயல்பை எது பாதுகாத்தது? விதையின் வடிவமே பாதுகாத்து வைத்திருக்கிறது. வடிவம் அப்படியே இருந்து நீர் வற்றினாலும் இயல்பு சிதையும், இயல்பு சிதைந்தாலும் வடிவம் சிதைந்து போகும். இந்த இரண்டையும் பிரிக்க இயலாது. ஒரு விதையின் செறிவை எடுத்து அதை போலவே பல விதைகளை உருவாக்க இயலுமா என்றால், உருவாக்க இயலும். ஆனால் அந்த விதையுடைய ஆதி நிலையில் என்ன இயல்புகள் இருந்தனவோ அதனை படியெடுக்க இயலாது, வாய்ப்பில்லை. எதனை படியெடுக்க இயலும்? அந்த விதையின் சில குணங்களை படியெடுக்கலாம், வடிவ ஒற்றுமைகளை படியெடுக்கலாம். இவற்றையெல்லாம் படியெடு, வண்ணங்களை படியெடுக்கலாம். ஆனால் அந்த விதையின் ஆதியில் இருந்த இயல்புகள் படியெடுக்க வாய்ப்பற்றவை. இன்றுள்ள தொழில்நுட்பங்கள் அனைத்துமே இந்த வேறுபாட்டில் தான் இருக்கின்றன. இயல்பு செறிவு என்பதுதான் ஆதிநிலை என்று கூறினோம். செறிவை உறிஞ்சி எடுத்து படியெடுக்க இயலுமா என்றால் இயலும். ஆனால் இயல்பை படியெடுக்க இயலுமா? எடுக்க இயலாது. எடுக்க இயலவில்லை, எந்த நிலையிலுமே எடுக்க இயலாது. இதற்கு என்ன பொருள் என்றால், இயல்பும் செறிவாகிய வடிவமும் இணைந்தே இருப்பவை. இவற்றுள் செறிவு எனப்படுவது உருவ வளர்ச்சியை எட்டும் நிலை. அடுத்த, அதனுடைய அடுத்தபடியே உருவம்தான். அது முளைத்து விட்டாலே உருவம் எடுத்து விடுகிறது. அது வடிவ வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறது. வடிவம் வளர்ச்சியடைந்து உச்சமடைந்தால் உருவமாகிவிடும். வடிவ வளர்ச்சி உருவத்தின் தொடக்கம். வடிவம் வேறு, உருவம் வேறு, இவையெல்லாம் தெரியும் என்ற அடிப்படையில் கூறிக்கொண்டிருக்கிறது. வடிவம் என்பது கண்ணுக்கு புலனாகாமல் இருக்கும் பொருட்கள், பொருட்களை வடிவ பொருட்கள் என்கிறோம், வடிவம் என்கிறோம். காற்று ஒரு வடிவம், ஆகாயம் வடிவம். கண்ணுக்கு புலனாகும் நிலைக்கு வளர்ந்து விட்டால் அது உரு. வடிவு, உரு ஆகிய சொற்கள் வேறு வேறானவை. வடிவம் வளர்ச்சி அடைந்தால் அடுத்து உரு நிலையைத்தான் அடையும். ஒரு விதையின் செறிவு எனப்படுவது வளர்ச்சியடைந்து உரு நிலையை எட்டுவதற்கான தொடக்கத்தில் உள்ளது. இவ்வாறு உரு நிலையை அடையும் எந்த பொருளையுமே படியெடுக்கலாம். ஆனால் அது இயல்பை சுமந்து வராது.
அதில் இயல்பு இருக்காது. வேறு என்ன இருக்கும் என்றால் அதில் குணம் இருக்கும், குணம் இருக்கும். அந்த குணம்தான் படிகளாகும். இயல்புக்கும் குணத்துக்கும் என்ன வேறுபாடு என்றால், இயல்பு ஆதி, அதாவது செறிவு, வடிவச் செறிவில் இருந்தால் அது இயல்பு, அது ஒரு கருத்து. இயல்பு என்பது மீண்டும் மீண்டும் கூறுகிறோம், அது ஒரு கருத்து தான், அது ஒரு கருத்து. இந்த புவி இருக்கிறது, இந்த புவி தனியே சிந்தனையை வைத்திருக்கிறதா? இல்லை, புவிக்கு சிந்தனை உண்டு. ஆனால் தனி சிந்தனை, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய நடைமுறைகள் என்ற சிந்தனை இருக்கிறதா? இல்லை, ஆனால் அதற்கு ஒரு சிந்தனை உண்டு. அது புவியின் இயல்பு, அது புவியின் இயல்பு. தாவரங்கள் சிந்திக்கின்றன, ஆனாலும் அந்த சிந்தனைக்கும் அசைவனவற்றுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? நான், எனது, என் முயற்சி என்ற நிலையில் இருப்பது அசைவனவற்றுடைய சிந்தனை. தன் முயற்சி, என்னுடைய இனம், என்னுடைய பெருக்கம் என்ற வளர்ச்சி இல்லாமல் இருப்பது தாவரங்களுடைய சிந்தனை. எல்லா பொருட்களுக்கும் சிந்தனை உண்டு, ஆனால் அசைவனவற்றுக்கும் தாவரங்களுக்கும் வேறுபாடு உண்டு. மனிதர்களுக்கும் பிற அசைவனவற்றுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? நான் மட்டுமே, எனக்கு மட்டுமே என்ற அளவிற்கு உள்ளது மனித சிந்தனை. இவ்வாறு தன்னை ஒரு தனி பொருளாக கருதும் சிந்தனை போக்கு ஆதி நிலையில் இருந்தால் இருத்தல் இயல்பு. இதுதான் இயல்பு. நான் தனி என்பதில் மாற்று கருத்தில்லை, ஆனால் அது ஆதி நிலையில் இருக்கிறதா, முற்றிய நிலையில் இருக்கிறதா? ஆதி நிலையில் இருந்தால் அது இயல்பு, முற்றிய நிலையில் இருந்தால் அது இயல்பு அல்ல, அது குணம். என்ன வேறுபாடு என்றால், ஆதி நிலை எல்லா உயிரினத்திற்கும் பொருட்களுக்கும் எல்லா கால சூழல்களிலும் இருக்கும், எல்லா தாவரங்களிலும் விதை இருக்கிறது. விதை இருக்கிறதுனால் அந்த தாவரங்களிலிருந்து விதை வரும் என்று நான் என்ற கருத்தில் கூறவில்லை. ஒரு தாவரம் என்றாலே அதில் விதை என்ற கருத்து இருக்கிறது என்றால் இயல்பு என்பது கருத்து தானே. விதை என்ற கருத்து இருக்கிறது, அந்த கருத்து உண்டு. விதை என்ற கருத்தே இல்லாத ஒரு தாவரம் இருக்கிறது என்றால் அது இயல்பே இல்லாத தாவரம், அது இயல்பற்ற தாவரம், அதற்கு குணம் மட்டுமே உண்டு. இந்த குணம் என்பது என்னவென்றால், சூழலில் உள்ள பொருட்கள், உயிரினங்கள் ஆகியவற்றோடு தனக்கு உள்ள தொடர்பு என்ன என்பதை மட்டுமே உள்வாங்கி சிந்தனையை வளர்த்து கொள்ளுதல் குணம் எனப்படும். குணம் என்பது சூழலுக்கும் தனக்கும் என்ன பொருத்தம் அல்லது மாறுபாடு என்ற கருத்து குணம். இது தன் அறிதல், தன் உணர்தல், பொதுத்தன்மை ஆகியவை அற்றது. இதுதான் குணம். இயல்பு அவ்வாறானதல்ல. இயல்பு ஆதி நிலையில் உள்ளது, அது பொதுத்தன்மையில் உள்ளது. உனக்கும் தாவரத்துக்கும் என்ன உறவு? உனக்கும் ஆகாயத்திற்கும் என்ன உறவு? உனக்கும் பிற மனிதர்களுக்கும் என்ன உறவு? உனக்கும் நிலத்திற்கும் என்ன உறவு என்றெல்லாம் சிந்தனையின் ஒரு பகுதி உரைத்து கொண்டே இருக்கிறது அல்லவா? அது இயல்பு. மாறாக நான் எந்த சூழலில் இருக்கிறேனோ அந்த சூழலில் இருப்பவர்கள், இருக்கும் பொருட்கள், இருக்கும் உயிரினங்கள் என்னிடமிருந்து எப்படி தற்காத்துக் கொள்கின்றன, அவற்றிடமிருந்து நான் எப்படி தற்காத்துக் கொள்வது, எதனை எப்படி பயன்படுத்துவது, நான் எப்படி பயன்படுவது அல்லது நான் எப்படி பயன்படாமல் இருப்பது என்று சூழலில் உள்ள பொருட்களுக்கும் உயிரின கூட்டத்திற்கும் இடையிலான
நோக்கங்களின் அடிப்படையில் எழும் கருத்துக்கள் தான் குணம் எனப்படுவது. இயல்பு நோக்கங்களில் தனிந்தது, நோக்கமற்றதல்ல. இயல்பிற்கு நோக்கம் உண்டு, ஆனால் தனிந்த நிலையில் உள்ளது. அது பொதுத்தன்மைகளை விரிப்பது, பொதுத்தன்மைகளை எப்பொழுதுமே உள்வாங்குவது. நோக்கம் இருக்கிறதோ இல்லையோ ஆகாயத்தை பார்க்க வேண்டும், விண்மீன்களுக்கும் நமக்கும் என்ன உறவு என்று சிந்திக்க வேண்டும் என்பதெல்லாம் இயல்பு. அது குணம் அல்ல. அந்த சிந்தனை இல்லாமலே உணவு செரிக்காதா என்று கேட்டால், இந்த சிந்தனை இல்லாமல் உணவு செரிக்கும், உறக்கம் வராதா, உறக்கம் வரும். ஆனால் குளிர்ந்த தரையில் படுக்கிறோமா அல்லது கதகதப்பான படுக்கையில் இருக்கிறோமா என சிந்திப்பது குணம். இது உனக்கு பொருந்துமா பொருந்தாதா, இந்த உடல் இந்த சூழலில் இருக்குமா இருக்காதா, எந்த மனிதர் எப்படிப்பட்டவர், இந்த சூழலில் எப்படியான சொற்கள் அமைய வேண்டும், என்ன உடை உடுத்த வேண்டும் என்பவையெல்லாம் இயல்புகள் அல்ல, இதெல்லாம் குணங்கள். குணம் கேடானதா, இல்லை, குணமும் ஒரு படைப்பு தான். ஒரு நாகம் சில சூழல்களில் தன்னுடைய தலையை விரித்து காட்டுவது அதன் இயல்பு அல்ல, அதன் குணம். அதன் இயல்பிலிருந்து வளர்ச்சியடைந்த சிந்தனை தான் குணம். நாகம் தீண்டுவதோ மாடு முட்டுவதோ குணம் என்ற சிந்தனை தான், சிந்தனையினால்தான். ஆனால் இந்த குணம் எங்கிருந்து வருகிறது? இயல்பிலிருந்து தான் வருகிறது. இலை பசுமையாக இருக்கிறது, பிஞ்சுகள் செம்பழுப்பில் இருக்கின்றன என்பது குணம். ஆனால் அது விதை என்ற இயல்பிலிருந்து தானே வந்திருக்கிறது. விதையிலிருந்து தாவரங்கள் வருவது போல இயல்பிலிருந்து குணங்கள் வளர்ச்சி அடைகின்றன. இதான் இயல்புக்கும் குணத்திற்குமான வேறுபாடு. ஒரு தாவரம் உடலில் முள் வளர்த்து கொள்கிறது என்பது அதன் குணம். ஆனால் முள் வளர்க்க வேண்டும் என்ற கருத்து இருக்கிறது அல்லவா, அது இயல்பு. இரண்டும் ஒன்று போல தோன்றும், மிக நுட்பமான ஆழமான வேறுபாடு ஒன்று உண்டு, அது சான்று கூறினால் உங்களுக்கு புரியும். ஒரு தாவரம் முள் வளர்க்கிறது, அந்த தாவரம் காட்டில் இருக்கிறது, அதை பிடுங்கி கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வைத்து குளிர்ச்சியான சூழலை அதற்கு கொடுக்கிறீர்கள் என்றால் அது தன்னுடைய முட்களை எல்லாம் இழந்துவிடும், அல்லது முட்களின் எண்ணிக்கையை குறைத்துவிடும். கூறிய முட்களே இருக்காது, அதற்கு முனை மழுங்கிவிடும். அடுத்தடுத்த தலைமுறையில் முனை மழுங்கிய முட்களோடு அந்த தாவரம் இருக்கும். குணம் மாறுபட்டு விட்டது, ஆனால் இயல்பு அப்படியே இருக்கிறது. இயல்பு எது? முள் வளர்க்க வேண்டும் என்பது இயல்பு. முள் என்ற வளர்ச்சி குணம். இந்த எது கருத்தில் மிகுதியாக இருக்கிறதோ அது இயல்பு. எது வடிவம் என்ற இடத்திலிருந்து நிலையிலிருந்து உருவம் என்ற நிலைக்கு வருகிறதோ அது குணம். வண்ணம் ஒரு குணம், சுவை குணம், வடிவங்கள் யாவுமே குணம், சொற்கள் உணர்ச்சிகள் இவையெல்லாம் குணம். எந்த சொல் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது இயல்பு. ஒரே சொல் உணர்ச்சிகளுக்கேற்ப வெளிப்பாடுகளில் மாற்றமடைகிறது. ஒரு உணர்ச்சிக்கு ஒரு சொல் என்பதல்ல, ஒரு சொல் பல உணர்ச்சிகளில் வெளிப்படுகிறது. இந்த உணர்ச்சி குணம். இந்த சொல்லுக்கென்று ஒரு பொருள் இருக்கிறது அல்லவா, இந்த சொல்லுக்கு இதுதான் பொருள் என்று இருக்கிறது அல்லவா, அது இயல்பு. இதன் பொருள் என்னவென்றால், இயல்பு செறிவானது அது விரிவடையும் பொழுது குணமாகிறது, அது விரிவில் குணமாகிறது. அந்த விரிவு எண்ணற்றவையாக பன்மயம் கொண்டதாக இருக்கின்றது. பசுமை என்று பார்த்தாலே அதில் பல அடுக்குகள் உள்ளன, மஞ்சளில் பல அடுக்குகள் உள்ளன, வண்ண ஒவ்வொரு வண்ணத்திற்கும் பல அடுக்குகள் உள்ளன, ஒவ்வொரு சுவைக்கும் பல அடுக்குகள் உள்ளன. இவ்வாறு அடுக்குகள் வெளிப்பட்டு கொண்டே இருப்பது எல்லாமே குணத்தின் வளர்ச்சி, அது குண வளர்ச்சி.
ஒரு இலை தன்னுடைய வண்ணத்தை மாற்றுவதே சூழலினால் தானே. குணம் எனப்படுவது சூழலுக்கேற்ப தன்னை அமைத்துக் கொள்ளுதல் என்று கூறினேன். ஒரு இலை தன் வடிவத்தையும் வண்ணத்தையும் சுவையையும் மாற்றிக்கொள்வதற்கு அதன் சூழல் தான் அடிப்படை. வெக்கை இருந்தால் ஒரு வண்ணம், குளிர்ச்சி மிகுந்தால் வேறு வண்ணம், அரைநிழல் இருந்தால் வேறு வண்ணம், பருவநிலை மாறினால் வேறு வண்ணம். இந்த வண்ணம் அடிப்படையில் ஒரு செறிவான கருத்தாக இருக்கிறது. தாவரம் என்ற ஒரு உயிரினத்திற்கு பல்வேறு வண்ணங்கள் இருக்கின்றன. இந்த வண்ணங்கள் எல்லாம் இயல்பில் என்னவாக இருக்கின்றன? செறிவான கருத்தாக இருக்கின்றன. செறிவான கருத்து, கருத்து தான், கருத்தாகத்தான் இருக்கிறது. இந்த கருத்து விதையிலிருந்து முளைவிட்ட பிறகு, முளை விடும்பொழுதே வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. என்னவாக வளர்ச்சி அடைகிறது? குணமாக வளர்ச்சி அடைகிறது. முளை என்றால் இந்த வண்ணத்தில் இருக்க வேண்டும். வளர்ச்சி அடைந்த பிறகு துளிர் என்றால் இந்த வண்ணத்தில் இருக்க வேண்டும். முற்றிவிட்டால் உடலில் நரம்பு இருக்க வேண்டும், நார் இருக்க வேண்டும். இவையெல்லாமே என்ன? குணங்கள், குணங்கள், குணங்கள். இந்த இதனை நீங்கள் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மனிதர்களுடைய அறிவு குணங்களை மட்டும்தான் திருத்திக் கொண்டிருக்கிறது, சிதைத்துக் கொண்டிருக்கிறது. மனித அறிவு கண்டறிந்த அனைத்தும் படைப்பில் உள்ள பொருட்களின் குணங்களை திருத்தியும் சிதைத்தும் சிதைத்தும் உருவாக்கியவையே. இவற்றை படைப்பு என்றோ, இவை மூலத்தின் வெளிப்பாடுகளுக்கு ஒப்பானவை என்றோ கருதுவது பகுத்தறிவுவாதம். மெய்யியல் இதை ஏற்காது. ஏன் ஏற்காது என்றால், உன்னால் இயல்பை படியெடுக்க இயலாது. குணத்தைத்தான் உன்னால் படியெடுக்க இயலும். வெறும் குணத்தை படியெடுத்தால் அந்த பொருள் சூழலில் நிற்காது. ஏனென்றால் குணத்தை வெளிப்படுத்துவதே இயல்புதான். இன்றுள்ள பல்வேறு கண்டறிதல்கள், உணவு கொள்கைகள், மருத்துவ நடைமுறைகள் ஆகிய அனைத்திற்கு பின்னால் இந்த கருத்து தான் உள்ளது. அவர்கள் தாங்கள் கண்டறிந்தவற்றை நிறுவிவிட்டதாக கூறுவார்கள். அவர்கள் கண்டறிந்தது குணங்களை, அவர்கள் நிறுவுவது குணங்களை. குணங்களை கண்டறிவதும் எளிது, அவற்றை படியெடுத்தலும் எளிது, அவற்றை நிறுவி மெய்ப்பித்து காட்டுதல் மிக எளிது. எது வாய்ப்பற்றது என்றால், ஒரு மண்புழுவின் இயல்பினை ஒத்த இன்னொரு மண்புழுவை நீ உருவாக்கி காட்ட வேண்டும். மண்புழுவின் வடிவத்தை, மனத்தை, அளவை, சுவையை, செயல்பாடுகளை ஒத்த இன்னொன்றை உருவாக்குதல் எளிது. ஏனென்றால் குணம் படியெடுக்கத்தக்கது. குணம் என்பதே படியெடுப்பது தானே. மூலம் தன்னை விரித்து வளர்ச்சி அடைகையில் இறுதி நிலையாக வெளிப்படுத்துவதுதான் குணம். அந்த இறுதி நிலையை படியெடுப்பது எளிது, படியெடுக்கலாம். அவ்வாறு படியெடுத்து இவ்வாறான உயிரினங்களை எல்லாம் பெருக்கும் பொழுது என்ன நிகழும் என்றால், இயல்பை அறியாத, இயல்போடு பொருந்தாத, இயல்பு சிதைந்த உயிரின கூட்டம் பெருகிவிடும். இன்றைக்கு அப்படி பெருகியிருக்கிறது. தாவரங்கள், சங்கம உயிரினங்கள் ஆகிய அனைத்திலுமே இயல்பு சிதைந்த, இயல்பற்ற என்று கூறக்கூடாது. இயல்பு இல்லாமல் எதையுமே படைக்க இயலாது, உருவாக்க இயலாது. எல்லாவற்றிலுமே இயல்பு உண்டு, ஆனால் அது சிதைந்திருக்கும். குணம் வளர்ந்திருக்கும், இயல்பு சிதைந்திருக்கும். இன்றைக்குள்ள மனிதர்கள், தாவரங்கள், பிற வில உயிரினங்கள் அனைத்திலுமே இயல்பு சிதைந்த, குணம் முற்றிய பொருட்கள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இவை சூழலோடு பொருந்தும் இயல்பு என்ற செறிவில் இருந்து விலகி சூழலில் தன்னை நிலைநாட்டிக் கொள்ளுதல் அல்லது நிலைநாட்ட வாய்ப்பென்றால் அழிந்து போதல் என்ற இரட்டை
எல்லைகளில் உள்ளவை. ஒன்று, பிறவற்றை அழித்து தன்னை நிலைநாட்டுவன. இன்னொன்று, சூழலோடு பொருந்த இயலாமல் அழிந்து போவன. இந்த இரண்டு தான் குணப்படிகள். அனைத்துமே இந்த இரண்டில் தான் இருக்கும். ஒன்று அழிக்கும் அல்லது அழிந்து போகும், நிலைக்காது. ஆனால் இந்த புவி எண்ணிக்கையில் அடங்காத உயிரின கூட்டத்தை பல கோடி ஆண்டு, பல நூறு கோடி ஆண்டுகளாக நிலைக்க செய்திருக்கிறது. நாம் இயல்புகளில் வாழும் வரை நிலை பெற்றிருந்தோம். எவ்வளவு சூழல் மாறுபாடுகள் வந்தாலுமே அந்த மாறுபாடுகளை எல்லாம் நம்முடைய இயல்பு உள்வாங்கியது. நம்மை அறியாமலே நம்முடைய இயல்பு உள்வாங்கும். ஏனென்றால் அது மறைவானது. இயல்பின் வினையே அதுதானே. குணமோ அறிவோ அறிந்து செய்யும், முனைந்து செய்யும். இயல்பு அறியாமலே உள்வாங்கும். அதுதானே இயல்பு, அது மறைவானது. ஒரு தாவரத்திற்கு இருக்கும் அறிவு விதைக்கு இருக்காது. தாவரத்திற்கு அறிவு மிகுதி, விதைக்கு இயல்பு மிகுதி. தாவரம் மிகுதியாக சூழலை உள்வாங்குமா, விதை மிகுதியாக உள்வாங்குமா என்றால் விதைதான் மிகுதியாக உள்வாங்கும். தாவரத்தை விட விதைதான் சூழலை உள்வாங்கும். அவ்வாறு உள்வாங்கித்தான் அது இயல்புகளை மேம்படுத்தி கொண்டே இருக்கிறது. வந்து விழுந்த நிலம் எத்தகையது, இங்கு ஈரம் எப்படி இருக்கிறது, நுண்ணுடலிகளுடைய வகைமைகள் என்னவாக இருக்கின்றன என்ற அனைத்தையுமே தாவரத்தின் விதை அறியும். அது அறிவாக அல்ல, அது சிந்தனையாக, இயல்பாக, மறைவாக இருக்கிறது, ஒரு கருத்தாக இருக்கிறது. தாவரம் இவ்வளவு திறன்கள் உடையதல்ல. தாவரத்திற்கு இவ்வளவு திறன்கள் இல்லை. ஏனென்றால் அது உருவில் வளர்ச்சி அடைந்து விட்டது. உருவில் வளர்ச்சி அடைந்த எதற்கும் தகவமைத்து கொள்ளும் திறன் குறைவு. நுண்ணுடலிகளுக்கு தகவமைத்து கொள்ளும் திறன் கற்பனைக்கு அப்பாற்பட்ட வகையில் மிகுதி. அந்த நுண்ணுடலிகளுடைய கூட்டு சேர்க்கையான மனிதருக்கோ பிற உயிரினங்களுக்கோ தகவமைக்கும் திறன் குறைவு. எது உருவில் வளர்ச்சி அடைந்து விடுகிறதோ அது குணத்தில் முற்றுகிறது. எது குணத்தில் முற்றுகிறதோ அது இயல்பில் இருந்து பின்தங்குகிறது. எது இயல்பில் மிகுதியாக இருக்கும் என்றால், எப்பொருள் செறிவாக இருக்கிறதோ அப்பொருள் இயல்பில் மிகுதியாக இருக்கும். எப்பொருள் விரிவடைகிறதோ அப்பொருள் இயல்பை மறைவாக கொண்டு குணத்தை மிகுதியாக வளர்த்தெடுப்பது. இது படைப்பின் போக்கு. இந்த போக்கிற்கு சற்றும் பொருந்தாமல் குணங்களை மட்டுமே படியெடுத்த பொருட்கள் வளர்ச்சி அடைந்து விட்டன. உயிரின கூட்டத்தில் மட்டுமல்ல, பொருட்களிலும், பொருட்கள் செயற்கை பொருட்களிலும் கூட குணப்படி படியெடுத்தல் தான் இன்றைக்கு உள்ளது. ஒன்றை செய்தால் அதை போல எத்தனை கோடி வேண்டுமானாலும் செய்வார்கள். இது மனிதர்களுக்கும் பிற உயிரின கூட்டத்திற்கும் புவியின் சூழலுக்கும் பெரும் கேடாகவும் பேரழிவை நிகழ்த்துவதாகவும் அமைந்துவிட்டது. அதுதான் இந்த ஊழியுடைய சாரமான செய்தி. ஏன் ஊழி நிகழ்கிறது என்றால் இதுதான் சாரம். நீ மட்டும் இயல்பில் இருந்து விலகவில்லை. இயல்பில் இருந்து வழுவிய சிதைந்த பல கோடி பொருட்களை நீ ஆக்கிவிட்டாய். இந்த பொருட்கள் இந்த சூழலோடு பொருந்த போவதே இல்லை, பொருந்தவில்லை, இனி பொருந்த போவதும் இல்லை. நீ உற்பத்தி செய்த காற்று இந்த சூழலோடு பொருந்தவில்லை. நீ உற்பத்தி செய்த ஒரு பொருளுமே இந்த சூழலோடு பொருந்தவில்லை. நிலத்தில் பொருந்தவில்லை, நீரில் பொருந்தவில்லை, காற்றில் பொருந்தவில்லை, பிற உயிரினங்களோடு பொருந்தவே இல்லை. நீ உற்பத்தி செய்த உயிரின கூட்டம் தனக்குத்தானே பொருத்தமுற்று தெரிகிறது. வெயில் தாங்காமல் மடிந்து போகும் உயிரின கூட்டமாக அது இருக்கிறது. மிகுதியான மழை பொழிந்தால் அந்த உயிரின கூட்டம் அழிந்து போகிறது. அல்லது எவ்வளவு மழை இருந்தாலும், எவ்வளவு வெயில் இருந்தாலும் சூழலில் உள்ளவற்றையெல்லாம் அழித்து விட்டு தான் மட்டும் வளரும் உயிரின கூட்டமாக இருக்கிறது. இவை எல்லாமே குணங்கள். நீ குணங்களை வளர்த்து விட்டாய். உனக்கும் இயல்பு சிதைந்தது. நீ ஆக்கிய பொருட்களுக்கும் இயல்பு சிதைந்தது. நீயும் இப்பொருட்களும் சேர்ந்து புவி சூழல் முழுவதுமே குணமுற்றல் நிலையை ஏற்படுத்தி விட்டீர்கள். இனி இதனை இவற்றையெல்லாம் அழித்து விட்டுத்தான் ஆக்கம் நிகழ்த்த இயலும் என்பதால் ஊழியுடைய செய்தி தான் ஊழிச் செய்தி.
ஆகவே தான் இதிலிருந்து தப்புவதற்கு வாய்ப்பில்லை என்று தொடர்ந்து கூறுகிறோம். இது விலகி ஓடுவதற்கோ தப்புவதற்கோ வாய்ப்பான ஒரு சூழல் அல்ல. இதை எதிர்கொண்டே ஆக வேண்டும், வேறு வழியே இல்லை. ஏனென்றால் ஊழி என்பது யாரோ நிகழ்த்துவதல்ல, மனிதர்கள் நிகழ்த்தி கொள்வது. சூழலில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஊழியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அவற்றில் நுண்ணுடலிகளும் ஒன்று. இந்த நுண்ணுடலிகள் ஏன் இருக்கின்றன? குணமுற்றிய உயிரின கூட்டம் இருக்கிறது. கோழிகளாக, ஆடுகளாக, மாடுகளாக பல உயிரின கூட்டமாக குணமுற்றியவை. அவ்வாறான உயிரின கூட்டத்திலிருந்து வரும் ஒரு நுண்ணுடலி என்னவாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அது எப்படி இயல்போடு இருக்கும், எப்படி இயல்போடு? இந்த காற்றிலிருந்து என்ன நுண்ணுடலி வெளிப்படும்? இயல்பு சிதைந்து குணமுற்றிய காற்று இருக்கிறது. இந்த காற்றிலிருந்து இயல்பான நுண்ணுடலி எப்படி வரும், எப்படி விளையும்? விளையாது. இது அவ்வளவுதான், இதுதான் விதி என்ற அளவிற்கு மனிதர்களுடைய செயல்பாடுகள் அழிவை நோக்கி தள்ளிவிட்டன, தள்ளி கொண்டே இருக்கின்றன. இன்னும் அழிவை நோக்கித்தான் தள்ளுவார்கள். ஏன் இந்த நிலை வந்தது என்றால், மெய்யியல் புரியாதவர்கள், மெய்யியலை ஏற்காதவர்கள் இறையை ஏற்க வேண்டாம். இறையை ஏற்க வேண்டும் என்ற விருப்பம் இறைக்கே இல்லை. இறையை மறுத்தல் ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ள விடுதலை, மறுக்கலாம். ஆனால் மெய்மையை ஏற்க வேண்டும் அல்லவா, உண்மையை ஏற்க வேண்டும் அல்லவா? உண்மை என்ன சொல்கிறது? உண்மை இயல்புகள் ஆதி நிலையில் உள்ளன. இயல்புகளை உன்னால் படைக்க இயலாது. எது படைக்கப்பட்டதோ அதுதான் இயல்பு. நீ குணங்களை வளர்த்து கொள்ளலாம், பிற்பாடு குணங்களை திருத்திக் கொள்ளலாம், சில குணங்களை மாற்றிக்கொள்ளலாம், அது உனக்கு வழங்கப்பட்ட விடுதலை. ஆனால் இயல்புகளை நீ படைக்கவோ திருத்தவோ மாற்றவோ இயலாது. இது மெய்யியலுடைய ஒரு கருத்து. இதை மனிதர்கள் ஏற்கவில்லையே, இன்று வரை ஏற்கவில்லையே. இப்பொழுதும் கூட இயல்பு என்றால் என்ன என்றே புரியாமல் தானே மனிதர்களில் மிக பெரும் பகுதியில் இருக்கிறார். எது இயல்பு என்றே தெரியவில்லை. ஏன் தெரியவில்லை? இதனை மனிதர்கள் கற்கவும் இல்லை, சிந்திக்கவும் இல்லை, உரையாடவும் இல்லை, இக்கருத்தை பரப்பவும் இல்லை, இக்கருத்தின்படி வாழ்ந்து காட்டவும் இல்லை. இப்படி ஒரு கல்வியே இல்லை. சில நூற்றாண்டுகளாகவே இந்த கல்வி இல்லை. இதுதான் நம்முடைய கல்வியே. நம்முடைய இறையியலின் சாரமே இதுதான். இப்படித்தான் வாழ்ந்தோம், இதைத்தான் கற்பித்தோம். இதன் அடிப்படையில் தான் நாம் கட்டுமானங்களை எல்லாம் எழுப்பினோம், பல்வேறு தொழில்நுட்பங்களை வளர்த்தெடுத்தோம். கோயில் கட்டுமானம் என்ற வடிவமைப்பு பேரண்டத்தின் வடிவ இயல்புகளிலிருந்து எழுந்தது. நாம் கட்டும் பொழுது அது உங்களுக்கே புரியும். அவற்றை நான் விளக்கி சொல்வதற்கும் எனக்கு விருப்பம் உண்டு, ஆனால் செய்துவிட்டு பேச வேண்டும். நமக்கு அடிப்படை இலக்கணத்தை பற்றிய உணர்தல் உண்டு என்பதனால் சொல்கிறோம். கோயில் கட்டுமானம் என்பது பேரண்டத்தின் வடிவ கொள்கை. அது பேரண்டத்தின் வடிவ இயல்பு எது என்பதை உணர்ந்தோர் அந்த இயல்பிலிருந்து அதனை படியெடுத்தார் போல கோயில்களை கட்டினார்கள். இந்த கோயில் வடிவத்திற்கென்று சில பேரண்ட கொள்கைகள் உள்ளன. பேரண்ட கொள்கை உள்ளது. அதன் இயல்பு என்ன, வடிவ இயல்பு என்ன என்பதை உணர்ந்து அந்த கட்டுமானங்களை எழுப்பினார்கள். கோயில் கட்டுமானம் என்ற மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை புரட்சி போல நடத்தவில்லை நாம். எது வடிவ இயல்பு என்று உணர்ந்து கொண்டு அதனை படியெடுத்தோம். நாம் இயல்பை படியெடுத்தோம். அவ்வாறு படியெடுக்கையில் அந்த கோயில்களுக்கென்று சில குணங்கள், உருவங்களில் சில குணங்கள் வளர்ச்சி அடைய வேண்டியிருந்தது, வளர்ச்சி அடைந்தன. குணமே வேண்டாம் என்பது கருத்தல்ல. ஆனால் எது படியெடுக்கப்பட வேண்டும் என்றால் இயல்பு. இயல்பை படியெடுக்க இயலுமா? இயலாது. ஆனால் இயல்பின் அடிப்படைகளை ஒற்றி சில தொழில்நுட்பங்களையோ பல தொழில்நுட்பங்களையோ ஆக்க வேண்டும். அது இறையின் விருப்பம். நீ அடிப்படைகளை, இலக்கணங்களை புரிந்து கொண்டு நுட்பங்களை உருவாக்கு என்பதுதான்
இதுதான் இறையை உணர்ந்தவர் அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது. அதனால்தான் அனைத்து செய்திகளையும் அனைவருக்கும் கற்றுக் கொடுப்பதில் நம்மிடம் தடை இருந்தது. வெறும் நுட்பமாக பயில வருபவருக்கு அடிப்படைகளை கற்றுக் கொடுக்க கூடாது. கூடாது கூடாது என்றால் கூடாதுதான். இந்த இயல்புகளை சிதைக்காமல் இவர் இவற்றையெல்லாம் படியெடுப்பாரா, நுட்பங்களை வகுப்பாரா என்பதை புரிந்து கொண்ட பிறகுதான் அவருக்கு அடிப்படைகளை கற்றுத்தர வேண்டும். இன்றுள்ள கல்வி முறை அப்படி இல்லை. பணம் கொடுத்தால் எதையும் கற்றுக் கொடுப்பார்கள். எல்லோரும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளலாம் என்பது கேட்பதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் அது உண்மையல்ல. ஏனென்றால் எதை கற்றுக் கொடுக்கிறோம், யாருக்கு கற்றுக் கொடுக்கிறோம் என்பதை விட எதற்காக கற்றுக் கொடுக்கிறோம் என்பது அடிப்படையானது. இது பிறப்பினால் அமைவதும் அல்ல, பொருளாதாரத்தினால் அமைவதும் அல்ல, ஒரு மனிதருடைய சிந்தனை முதிர்ச்சியினால் அமைவது. சிந்தனையில் முதிர்ச்சி வேண்டும். ஒரு நுட்பத்தை கற்றுக்கொள்கிறோம், இந்த நுட்பத்தை இயல்புகளை சிதைப்பதற்கானதாக ஆக்கிவிடக்கூடாது என்பது முதிர்ச்சி தானே. இந்த முதிர்ச்சியோடு நாம் பன்னெடுங்காலமாக இருந்திருக்கிறோம். ஆனால் இன்று இந்த கல்வி முறையே இல்லை. இங்கு மெய்யியல் என்ற சொல்லே இப்பொழுதுதான் புழக்கத்திற்கு வந்திருக்கிறது. மெய்யியல் என்ற சொல்லின் மீது கட்டப்படும் கருத்துக்களும் வேறு வகையானவையாக இருக்கின்றன. விளைவாக இன்றைய சமூகத்தின் மிக பெரும்பான்மையினருக்கு உண்மை என்றால் என்ன என்பதை பற்றியே புரிதல் இல்லை. சரியான செய்தியை சொன்னால் உண்மை என்கிறார்கள். இங்குதான் நாம் மீண்டும் மீண்டும் கூறுகிறோம், நோக்கமற்ற சொற்களே உண்மையானவை, நோக்கமற்ற செயல்களே உண்மையானவை. மனிதர்களால் உண்மையானவர்களாக இருக்க இயலாது. ஏனென்றால் மனிதர்களுக்கு நோக்கம் உண்டு. மனிதர்கள் உண்மையை நோக்கி பயணிக்க வேண்டும். மனிதர்கள் உண்மையானவர்களாக ஏற்கனவே இருக்க இயலாது, ஆனால் அவர்கள் உண்மையை நோக்கி பயணிக்க வேண்டும். அதுதான் மனித பிறவி. உண்மையை நோக்கி பயணிக்கையில் நோக்கங்களை தனித்து கொள்ள வேண்டும். நோக்கமே இல்லாமல் இருக்க இயலாது. ஒவ்வொரு மனிதருடைய சிந்தனை பயணமும் நோக்கங்களை தனிப்பதாக இருந்தால் அது உண்மையை நோக்கியதாக இருக்கும். உண்மையை நோக்கியது என்றால் என்ன? இறையை நோக்கியது. நீ ஏற்கிறாயோ இல்லையோ அதை நோக்கித்தான் பயணிப்பாய். நீ நோக்கங்களை தனித்துக்கொள். கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டே நோக்கங்களை தனித்துக் கொண்டிருந்தாலே அது கடவுளை நோக்கிய பயணம்தான், அது இறையை நோக்கிய பயணம்தான். நோக்கங்களை தனித்துக்கொண்டே சிந்தனையில் பயணிக்கையில் எண்ணற்ற வினைப்பாடுகள் அமையும். ஏனென்றால் நீங்கள் நோக்கங்களை தணிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு இந்த பேரண்டத்தின் பல்வேறு பரிமாணங்களே புலப்படும். ஒரு நிலத்தை பார்க்கையில் இதில் நெல் விளையுமா கரும்பு விளையுமா என்று பார்க்கையில் நெல்லா கரும்பா என்றுதான் பதில் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நீ பார்க்கிறாய், அந்த நோக்கத்திற்கு ஆம் இல்லை என்ற விடை கிடைக்கும். நிலம் என் தாய் என்று அந்த நிலத்தில் கால் வைக்கும் பொழுது அதில் என்னவெல்லாம் விளையும் என்ற எல்லா தகவல்களும் வந்து சேர்ந்துவிடும். நோக்கம் தணியும் பொழுது ஒவ்வொரு பொருளும் தன்னுடைய பல்வேறு பரிமாணங்களை உங்களுக்கு காட்டும். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நீ ஒன்றை பார்த்தால் அது இருக்கிறதா இல்லையா என்பதை அது சொல்லும். மரங்கள், பறவைகள், சக மனிதர்கள் என அனைத்திலும் நோக்கம் இருந்தால் இதுதானே நிகழ்கிறது. ஒருவரை பார்க்கும் பொழுதே இவர் இதற்கு ஆவாரா ஆக மாட்டாரா என்றால் ஆம் இல்லை என்று பதில் கிடைக்கும். ஆனால் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த நோக்கமும் இல்லாமல் அவரை பார்க்க வேண்டும். எந்த நோக்கமும் இல்லாமல் பார்க்க இயலுமா என்றால் மனிதர்களுக்கு அது இயல்பல்ல. எவ்வளவு குறைவான நோக்கங்களோடு ஒருவரை பார்க்கிறீர்கள், எந்த அளவிற்கு உணர்ச்சிகளையும் நோக்கங்களையும் தனித்து கொண்டு ஒருவரை பார்க்கிறீர்கள் என்பதில் தானே அவரை பற்றிய பரிமாணங்கள் விளங்கும். சில உணர்ச்சிகளால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை, ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்தால் அந்த உணர்ச்சிகளுக்கு சரியா தவறா, உண்டா இல்லையா என்ற விளக்கம் கிடைத்துவிடும். அது என்ன அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமா அது இல்லை. இந்த கேள்விக்கு எங்கும் விடை கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியோடு ஒரு மனிதரை, ஒரு பொருளை, நிலத்தை, மரத்தை பார்க்கையில் உண்டா இல்லையா என்று தெரியும். இது அழகாக இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு உணர்ச்சி. அழகாக இருக்கிறது இல்லை, அவ்வளவுதான், பதில் முடிந்தது.
அந்த பொருளுக்கும் உயிரினத்திற்கும் உங்களுக்குமான உறவு முடிந்தது. இப்படி ஒரு பொருள் இருக்கிறதே, இந்த பொருள் ஏன் இப்படி எல்லாம் இருக்கிறது என்ற கேள்வியோடு ஒரு பொருளை பார்த்தால் அதன் அழகும் தெரியும், அதன் அழகு குறைவும் தெரியும், அதன் அழகின் உச்சமும் தெரியும், அழகின் தனிவும் தெரியும், அதன் இன்ன பிற இயல்புகளும் தெரியும். ஏன், நீங்கள் அது அழகாக இருக்கிறதா இல்லையா என்பதற்காகவே பார்க்கவில்லை, ஐயோ இப்படி ஒரு பொருள் இருக்கிறதே என்று பார்த்தீர்கள். அந்த பொருளை உங்களுடைய ஆயுள் முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கலாம், இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று வியந்து கொண்டே இருந்தால் அது ஒவ்வொரு பகுதியாக உங்களிடம் உணர்த்தி கொண்டோ அல்லது காட்டிக்கொண்டோ இருக்கும். இதையும் பார், இதையும் பார், என்னை சுவைத்து பார், என்னுடைய வண்ணங்களை பார், என்னுடைய வடிவங்களை பார் என்று ஒரே ஒரு பொருள் ஆயுள் முழுவதும் ஒரு மனிதருக்கு பல்வேறு பரிமாணங்களை காட்டிக்கொண்டே இருக்கும். அந்த அளவிற்கு ஒவ்வொரு பொருளிலும் பரிமாணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ள பரிமாணங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, எண்ணற்றவை, எண்ணில் அடங்காத பரிமாணங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டு. ஒரு ஒரு காட்டில் நடந்து போகும் பொழுது ஒரு இலையை நீங்கள் நோக்கமில்லாமல், நான் சொல்கிறேன் என்பதற்காக அல்ல, வருடுகிறீர்கள் என்றால் அந்த இலை துளிராக இருப்பதிலிருந்து பழுத்து உதிரும் வரை அந்த இலையின் மீது எவ்வளவு உணர்ச்சிகள் இருக்கின்றன என்பது வருணும் பொழுது தெரியும். அந்த இலையில் எவ்வளவு வண்ணங்கள் இருக்கின்றன என்பது அந்த பார்வையில் புரியும். இலை பச்சை என்று நீங்கள் இப்பொழுது கருதுவீர்கள், அது அல்ல, அப்படி அல்ல. பசுமையில் எத்தனை அடுக்குகள் இருக்கின்றன தெரியுமா? பட்டியலிடவே இல்லாத அவ்வளவு அடுக்குகள் இருக்கின்றன. காலையில் ஒரு பசுமை, உச்சி வெயிலில் வேறு பசுமை, மாலையில் ஒரு பசுமை என்று இருக்கும். ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு நாளும் இருக்கும். இலையின் ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் அதன் உணர்ச்சி மாறும். மிக பஞ்சு போன்ற மென்மையான நிலை ஒவ்வொரு இலைக்கும் ஒரு சூழலில் இருக்கும், கடினத்தன்மை வரும். இந்த இரண்டுக்கும் இடையில் அவ்வளவு அடுக்குகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நான் கூறுவதே அவ்வளவு பொருத்தமானதல்ல, இவற்றையெல்லாம் நீங்கள் தான் உணர வேண்டும், ஆனால் ஒரு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன். இவற்றை இந்த சான்றை குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்றால், ஒரே ஒரு பொருள் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பரிமாணங்களை வைத்திருக்கிறது. ஒரு பொருள் இப்படி எத்தனை பொருட்கள் இருக்கின்றன, எண்ணற்ற பொருட்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மனிதரிடமும் எண்ணற்ற பரிமாணங்கள் இருக்கின்றன. மனிதர்கள் அவற்றை வெளிப்படுத்த மாட்டார்கள், ஏனென்றால் அவர்கள் குணங்களில் இருக்கிறார்கள், குணமுற்றிய நிலையில் இருக்கிறார்கள். தாவரங்கள் இயல்புகளை அப்படியே குணமாக வெளிப்படுத்துகின்றன. இயல்புகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன, குணங்கள் மாற்றமடைந்து கொண்டே இருக்கின்றன, தேவையென்றால் திருத்திக் கொள்கின்றன. ஒவ்வொரு தாவரமும் எவ்வளவு குணங்களை, எப்படியெல்லாம் குணங்களை திருத்திக் கொள்கிறது. தண்ணீர், நிலத்தில் நீர் தேங்கிவிட்டால் வாழை இலைகளெல்லாம் வெண்மை நிறமாகிவிடும். குருத்து, வாழையின் குருத்து இலை வெண்மை நிறத்துக்கே போய்விடும் நிலத்தில் நீண்ட நாட்களாக நீர் தேங்கி இருந்தால். அதன் பிறகு வெயில் வர வரதான் அது பசுமையை அடையும். மிக கூடுதலாக குளிர்ச்சி வந்துவிட்டால் வாழை இலைகள் அழுகி போகும், அதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் வெண்மை நிலைக்கு மாறி அதன் பிறகு இளம்பச்சை கரும்பச்சைக்கு வருவதை வாழை செய்யும் ஒவ்வொரு முறையுமே செய்யும். ஒரு இலையின் வண்ணத்தை பார்க்கும் பொழுதே அந்த இலையின் வண்ணம், இங்கு எவ்வளவு ஈரம் இருக்கிறது, எப்படிப்பட்ட நுண்ணுடலிகள் இருக்கின்றன, இங்கு எவ்வளவு வெக்க இருக்கிறது, காற்று எப்படி வீசுகிறது, எல்லாவற்றையுமே அது காட்டுகிறது. அது காட்டுகிறது, நான் ஆய்வு செய்யவில்லை, இதை ஆய்வு செய்து புரிந்து கொள்ளக்கூடாது, வாய்ப்பற்றது. அந்த தாவரம் காட்டுகிறது தன்னுடைய வண்ணங்களின் வழியாக, மனத்தின் வழியாக காட்டுகிறது. எவ்வளவு பரிமாணம் இது, எப்படிப்பட்ட பரிமாணம் இது. இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இயல்பில் இருக்கும் வரை குணங்களை எளிதாக திருத்திக் கொள்ளலாம். நீர் நின்றால் ஒரு குணம், நீர் ஓடினால் வேறு குணம், வறட்சி வந்தால் ஒரு குணம், பனி பொழிந்தால் வேறு குணம், நான் இருப்பேன் குணங்களை திருத்திக் கொள்வேன். ஏனென்றால் குணம் என்பது அப்படித்தான், சூழலால் அமைவது, சூழலுக்கு ஏற்ப அமைந்தால் அது குணம். மல்லிகை செடி அதிகமாக நீர் ஊற்றினால் குறைவாக பூக்கும், சீராக நீர் ஊற்றினால் அல்லது சற்று குறைவாக நீர் ஊற்றினால், குறைவு கூடுதல் என்பது நிலத்தை பொறுத்தது.
ஆனால் மிகுதியான நீரில் குறைவாக பூக்கும் என்பதனை தெளிவாக கூறலாம். மல்லிகை மிகை நீரில் குறைவாக பூக்கும். அவ்வாறு பூக்கும் பூக்களில் மனம் குறைவாக இருக்கும். அது தன்னுடைய இயல்பை விட்டு கொடுக்கவே இல்லை, குணங்களை திருத்திக் கொள்கிறது. அந்த தாவரத்திற்கு வெக்கை தேவை, வெப்பம் தேவை. வெள்ளை பூக்கள் கொண்ட அனைத்திற்குமே வெப்பம் தேவை. அது ஒரு வெளிப்பாடு. வெள்ளை என்பது குணம். அந்த வெளிப்பாட்டிற்கு அடிப்படையாக ஒரு இயல்பு இருக்கிறது. வெள்ளை பூ கொண்ட தாவரங்களுக்கு வெப்பம் வேண்டும். வெக்கை வெயில் அல்ல, வெப்பம் வேண்டும். நேரடி வெயில் என்று அதை புரிந்து கொள்ளக்கூடாது. வெப்பம் வேறு, வெயில் வேறு. சூழலில் வெப்பம் வேண்டும். பனிக்காலம் என்பது வெப்பம் மிகுந்த காலம். அதாவது வெயில் இருக்காது, வெப்பம் இருக்கும். பனி என்பதே வெக்கை தான். ஆகவே பனிக்காலத்தில் வெள்ளைப்பூக்கள் மிகுதியாக இருப்பது பொதுவான நிலத்தின் இயல்பு. அது வேறு பாடம். ஆனாலும் நீங்கள் குணங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூறுகிறோம். மல்லிகை செடி தன்னுடைய இயல்பு நாட்டமாகிய வெப்பம் என்ற கொள்கையை அது விட்டுக் கொடுக்காது, எப்பொழுதுமே விட்டுக் கொடுக்காது. ஆனாலும் வெள்ளை பூக்கள் மட்டுமா இருக்கின்றன, கரும்பச்சையாக அல்லவா அந்த நிலைகள் இருக்கின்றன. கரும்பச்சை வண்ணம் எனப்படுவது குளிர்ச்சியின் வெளிப்பாடு. கரும்பச்சை குளிர்ச்சியின் வெளிப்பாடு, வெள்ளை வெப்பத்தின் வெளிப்பாடு. குளிர்ச்சி வேண்டும், அதிக நீர் இருக்கக்கூடாது. குளிர்ச்சி இருக்க வேண்டும், ஆனால் நீர் இருக்கக்கூடாது. அவ்வாறு நீர் பாய்ச்சினால், இதை புரிந்து கொண்டு நீர் பாய்ச்சினால், இதற்கு ஏற்ற நிலத்தில் மல்லிகை செடியை நடவு செய்தால் மிகுதியாக பூக்கும். அதாவது பூக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்தால் அது பூக்கும். இதற்கு அதிகமாக நீர் ஊற்றினால் அது பூக்களை குறைத்துக் கொள்ளும், இயல்பாக குறைத்துக் கொள்ளும். நான் கூறும் அனைத்துமே இயல்பாக நிகழ்வது. பூக்க வைப்பதற்கான தூண்டுதலை செய்வதை பற்றியெல்லாம் நான் பேசவில்லை. அவையெல்லாம் இயல்புக்கு மாறானவை. இயல்பாக நீர் அதிகமானால் குறைவாக பூக்கும். அப்படி பூக்கும் பூக்களில் மனம் இருக்காது, அல்லது குறைந்த மனம்தான் இருக்கும். ஆனால் அதற்கு பொருத்தமான சூழலில், சற்று வெக்கை உள்ள சூழலில் அது மிகுதியாக பூக்கும். மனமே சுண்டி இழுக்கும். மனம், நிறம், உறுதித்தன்மை அல்லது மென்மை ஆகிய அனைத்தையுமே இயல்புதானே அமைத்து கொடுக்கிறது. இவ்வாறு இயல்பு அமைக்கையில் சூழல் இதற்கு பொருந்தவில்லை என்றால் தாவரம் தன்னுடைய பூக்கும் எண்ணிக்கையை குறைக்கிறது, மனத்தை குறைக்கிறது, இலைகளின் வண்ணத்தை மாற்றிக்கொள்கிறது, எவ்வளவு திருத்திக் கொள்கிறது தன்னை. மீண்டும் தனக்கு ஒரு சூழல், சீரான இயல்புக்கு பொருத்தமான சூழல் வரும்பொழுது தன்னுடைய இயல்பை அப்படியே குணமாக வெளிப்படுத்தும். இது ஒரு சான்றிற்காக மல்லிகை குறிப்பிட்டேன். இதற்கு விதிவிலக்கான செடியும் இல்லை, உயிரினமும் இல்லை. உயிரினம் என்றாலே இயல்பிலிருந்து குணமாக தன்னை வெளிப்படுத்துவது. இந்த உடல், உங்களுடைய உடல், இவை எல்லாமே குணம். எது உருவாக வெளிப்பட்டு விட்டதோ அது குணம். உங்களுடைய வண்ணம் குணம். இது திருத்தம் அடையாதா? திருத்தம் அடையும். நிறம் மாறும். இதை எது மாற்றுகிறது? சூழல் மாற்றுகிறது. சூழலுக்கு ஏற்ப நிறத்தை மாற்றிக்கொள் என்பதை எது உணர்த்துகிறது? இயல்பு உணர்த்துகிறது. ஆனால் குணங்களிலிருந்து படியெடுக்கப்பட்ட உயிரினங்களுக்கு வண்ணம் மாறுமா? மாறாது, சிதைந்து போகும். அவ்வளவுதான். இந்த சூழல் பொருந்தவில்லை என்றால் அது அழிந்துவிடும். திருத்தம் நிகழாது. ஒரு மனிதர் தன்னுடைய குணத்தை திருத்திக் கொள்வது எவ்வளவு இன்றியமையாதது. இது எவ்வளவு இன்றியமையாதது. நிலை பெற்று வாழ வேண்டும் என்றால் திருத்தம், மாற்றம் ஆகியன வேண்டும். திருத்தத்தையும் மாற்றத்தையும் ஒவ்வொரு உயிரினமும் செய்கிறது. ஒரு புல் செய்கிறது, ஒரு பூச்சி செய்கிறது. திருந்தாத, தன்னை மாற்றிக்கொள்ளாத உயிரினம் என்று எதுவுமே இல்லை. அவையெல்லாம் இயல்புகளில் கை வைக்கவில்லை, இயல்புகளை திருத்தவில்லை, குணங்களை திருத்திக் கொள்கின்றன. மனிதர்கள் குணங்களை பற்றிய அக்கறையற்றவர்கள், இயல்புகளை பற்றிய புரிதலும் அறிதலும் அற்றவர்கள். விளைவாக குணங்களை வளர்த்து கொண்டே போவார்கள். ஒரு சூழல் பொருந்தவில்லை என்றால், அங்கு கோபமாக இருந்தால் அங்கு தாக்குப்பிடிக்கலாம் என்று கற்றுக்கொண்டால் கோபம் என்ற குணத்தை வளர்த்து கொள்வார்கள். அது இயல்புக்கு மாறானது. இங்கு எப்பொழுதுமே எதிர்த்து பேசக்கூடாது என்று நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறீர்கள் என்றால் உங்கள் குணத்தை இறுக்கிக் கொள்கிறீர்கள். அது இயல்புக்கு மாறானது. எந்த ஒரு உணர்ச்சியிலும் அல்லது ஒரு சில உணர்ச்சிகளிலும் நிலைப்பது இயல்புக்கே மாறானது. இயல்பு எதை உணர்த்துகிறது? பல்வேறு உணர்ச்சிகளில் வாழ்வாய். ஒரு இலை வண்ணங்களை மாற்றுவது போல
பூக்களின் பிஞ்சுகளின் எண்ணிக்கையை அதுவே வரையறுப்பது போல, சுவையை அது திட்டமிட்டு கட்டமைப்பது போல, உன்னுடைய உணர்ச்சிகளை நீ கட்டமைத்துக்கொள், பன்மயத்துடன் இரு, எந்த ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியிலும் இறுகி போகாதே, வருத்தம் என்றால் அதிலேயே இருக்காதே, மகிழ்ச்சி என்றால் அதிலும் நிலைக்காதே. இந்த உணர்ச்சிகள் எல்லாமே குணங்கள், சூழலின் தாக்கங்களுக்கு ஆட்படாதே. சூழலுக்கேற்ப உன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டுமென்று சூழலுக்கு ஆட்படக்கூடாது, இரண்டும் வேறு. சூழல் பொருந்தவில்லை என்றால் விலகிச்செல், அல்லது சூழலை மாற்றுவதற்கு விரும்பு, வினையாற்று, அதற்கும் வாய்ப்பில்லை என்றால் விலகிச்செல். இதுதான் இயல்பு. இதற்கேற்ப குணங்களை நீ வெளிப்படுத்துவாய் என்பது இயல்பு. ஆனால் மனிதர்கள் இப்படியா இருக்கிறார்கள், 40 ஆண்டுகளாக ஒரு பணிக்கு செல்கிறார்கள், இந்த பணியில் உங்களுக்கு நாட்டம் இருக்கிறதா என்று கேட்டால் வேறு வழியில்லை என்கிறார்கள். இப்படி ஒரு இழிவான பணியை ஒரு புல்லும் பூச்சியும் செய்யாது. பொருந்தவில்லை என்றால் பொருந்தவில்லை, அவ்வளவுதான். அங்கிருந்து புறப்பட்டு விடும், அல்லது தன்னை திருத்தி கொள்ளும், அல்லது அழிந்து கூட போகும். ஒரு புல் இடம்பெயர இயலாது என்பதனால் அது அழிந்து போகும். பூச்சிகள் ஒரு பொருந்தா மனம் இருந்தால் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விடும். ஒரு ஈ கொசு இப்படி வாழாது. மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை நிறைவாக இருக்கிறதா என்று கேட்டால் வேறு வழி இல்லை என்பார்கள். வேறு வழி குணத்தில் இல்லை, ஆனால் இயல்பில் இருக்கிறது. இயல்பை பற்றி புரிந்து கொள்ளுதலோ அறிந்து கொள்ளுதலோ மனிதர்களுக்கு வாய்க்க பெறாத ஒரு கலையாக அல்லது ஒரு கல்வியாக இன்றைக்கு இருக்கிறது. உண்மை என்னவென்றால், கல்வி என்று வைத்துக் கொண்டால் கூட இதைத்தான் கற்றுத்தந்திருக்க வேண்டும். இறையியல் என்ற பெயரில் இதை பற்றித்தான் உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். இறையியலை ஆன்மீகமாக்கிவிட்டார்கள், கல்வியை வணிகமாக்கிவிட்டார்கள். உங்களுடைய இயல்பு திறன்களை தொழில், வணிகம், பொருளாதாரம் என்று ஆக்கிவிட்டார்கள். எந்த நிலையிலுமே எந்த துறையும் உங்களோடு உங்கள் இயல்புகள் பற்றி உரையாடவில்லை. ஏனென்றால் நீங்கள் இயல்பினை உணர்ந்து விட்டால் ஆன்மீகம் இருக்காது, கல்வி ஒரு தொழிலாக இருக்காது, வணிகம் படுத்துவிடும், இன்றைக்கு அரசியல் அழிந்தே போகும், திரைத்துறை அழிந்து போகும். நீங்கள் இயல்பானவர்களாக இருந்தால் இந்த எந்த துறையுமே இங்கு இருக்காது. இந்த எல்லா துறைகளிலிருந்தும் உங்களை நீங்கள் ஒதுக்கிக் கொள்வீர்கள். நீங்கள் அவற்றை எதிர்க்க வேண்டியதே இல்லை. நீங்கள் ஓரடி நகர்ந்து நின்றால் அந்த கோட்டைகள் எல்லாம் சரிந்துவிடும். நீங்கள் தான் அந்த கோட்டைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி சில துறையினர் கட்டமைத்த சில குணமுற்றல்களுக்கு நீங்கள் அனைவருமே ஆட்பட்டு விட்டீர்கள். இது தனி மனித வாழ்க்கையின் சிக்கல் அல்ல, இது புவி முழுவதும் உள்ள உயிரின வாழ்க்கைக்கே சிக்கலாகிவிட்டது. இதுதான் பெரும் பாவம். ஒரு தனி மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருப்பதோ இறந்து போவதோ அவ்வளவு பெரிய குற்றம் அல்ல. ஆனால் இந்த தனி மனிதர்களுடைய நிம்மதியின்மைக்கு பின்னால் உள்ள சிக்கல் புவியின் உயிரின வாழ்க்கையே கேள்விக்குள்ளாக்கிவிட்டது. கேள்விக்குள்ளாக்கவில்லை, அழித்துவிட்டது. இயல்பு என்ற கருத்தை பற்றிய புரிதலும் அறிதலும் இல்லாமையினால் இந்த தலைமுறைதான் புவியில் ஓரளவு நிம்மதியாக வாழ்ந்த கடைசி தலைமுறை என்ற நிலை வந்துவிட்டது. இந்த நிலையிலாவது இயல்பு என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்ள தொடங்கவாவது வேண்டும் அல்லவா, ஒரு தொடக்கமாவது வேண்டும். இல்லை என்றால் உங்களால் இந்த சூழலில் நிலைக்கவே இயலாது. பெரிய நோய் தொற்றுகள் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படும் பொழுது உடலின் இயல்பு என்ன என்பதை பற்றி புரிதல் இருந்தால்தானே நுண்ணுடலின் இயல்பு என்ன என்பதை பற்றி உங்களால் புரிந்து கொள்ள இயலும். உங்களுக்கு உணவின் இயல்பு தெரியாது, மருந்தின் இயல்பு தெரியாது, உங்கள் உடலின் இயல்பு தெரியாது, வரும் நுண்ணுடலியை பற்றி எதுவுமே தெரியாது என்றால் நீங்கள் எப்படி நிலைப்பீர்கள்? அச்சம், பதட்டம், நம்பிக்கை இவையெல்லாம் உணர்ச்சிகள், இவையெல்லாமே குணம். இந்த மூன்றை தானே உங்கள் முன்னே வைக்கிறார்கள். உங்களை அச்சுறுத்துகிறார்கள், பதற்றப்படைய செய்கிறார்கள், பிறகு நம்பிக்கை கொடுக்கிறார்கள். எந்த நேரமும் நீ இறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று முதலில் சொல்கிறார்கள்.
இது அச்சம். தனித்திரு, யாருடனும் சேராதே என்கிறார்கள். இதன் வழியாக உங்களை பதட்டப்படுத்துகிறார்கள். மூன்றாவதாக, நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படாதே என்கிறார்கள். இது நம்பிக்கை. இந்த மூன்றை தவிர உங்களுக்கு ஏதாவது ஒரு கல்வி கற்பிக்கப்பட்டிருக்கிறதா? ஒரே ஒரு கல்வி, இந்த சூழலில் எப்படி பொருந்துவது என்று ஒரு கல்வி கற்பிக்கப்பட்டிருக்கிறதா? அவர்கள் வைத்து கொண்டும் மறைக்கவில்லை, அவர்களிடமும் இல்லை. இதைத்தான் கற்றார்கள், இதைத்தான் அவர்கள் அறிவாக பெற்றார்கள், இதைத்தான் பரப்பினார்கள், இதைத்தான் வணிகமாக்கி வைத்திருக்கிறார்கள். இதுதான் அவர்களை பொறுத்தவரை மருத்துவ கொள்கை. இது அழிவை நோக்கி மட்டும்தான் இட்டு செல்லும். இதில் எண்ணற்றோர் அழிந்து போனார்கள், இன்னும் அழிந்து போவார்கள் எண்ணற்றோர். இந்த மூன்று உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு மனிதர்கள் மடிந்து விழுவதை நீங்கள் நிறைய பார்ப்பீர்கள். நுண்ணுடலியினால் மடிவதை பற்றி கூறவில்லை, இந்த உணர்ச்சிகளால். இந்த உணர்ச்சிகளால் எவ்வளவு பேர் மடிந்து போகிறார்கள் என்று நீங்கள் பார்ப்பீர்கள். இது இயல்பல்ல, இது குணம். குணக்கேடுகளால் மனிதர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த குணங்களை திருத்திக் கொள்ள இயலாதா? ஒரு ஒரு இயல்பான உயிரினமாக இருந்தால் இந்நேரம் இந்த உயிரினம் தன்னுடைய குணங்களை திருத்தி இருக்கும் அல்லவா? தன்னுடைய உணவு பழக்கங்களை திருத்தி இருக்கும், தன்னுடைய கருத்துக்களை, பார்வைகளை, புரிதல்களை அனைத்தையுமே திருத்தி இருக்குமே. இது எதையுமே திருத்தவில்லையே. மேலும் மேலும் ஏற்கனவே கற்ற கல்வியை நோக்கித்தானே இது பயணிக்கிறது. அந்த கல்வி தானே இந்த நிலைக்கு எடுத்து வந்தது என்ற புரிதலே இல்லையே. இது ஒன்று. இனி வரப்போகும் பெருவெள்ளம், வறட்சி, குறுகிய கால வறட்சி. வறட்சி நீடிக்காது, ஆனால் குறுகிய காலம் இருக்கும், வதைக்கும். அவ்வாறான வறட்சி உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. இவற்றிலெல்லாம் எப்படி நிலைப்பார்கள் மனிதர்கள்? அவர்களால் எப்படி நிலை கையல் எவ்வளவு கற்றுக்கொள்வார்கள்? ஒரு பெருந்தொற்றுக்கு சில மருந்துகளை கற்றுக் கொடுக்கலாம், அடுத்த தொற்றுக்கு இதே வருமா, இதே மருந்து இருக்குமா? அதை கற்றுக்கொள்ள வேண்டும். வறட்சி வந்தால் என்ன செய்வது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். பெருவெள்ளம் வந்தால் என்ன செய்வது கற்றுக்கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் விட பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு கற்றுக்கொள்வீர்கள்? இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்கின்றன, அந்த ஆண்டுகளில் எவ்வளவு கற்றுக்கொள்வீர்கள்? கற்றுக்கொள்வதற்கு காலமும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, அதற்கான சூழலும் இல்லை. இதுதான் நிலை. இந்த நிலை ஏன் வந்தது? உங்களுக்கு உங்களுடைய இயல்பை பற்றிய அறிமுகமே இல்லை. இயல்பை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் வெளியிலிருந்து யாருமே கற்றுத்தர தேவையில்லையே, உங்களுக்கே எல்லாமே விளங்குமே. ஒரு வாழை இலைக்கு தெரிந்தது உங்களுக்கு தெரியாமல் போய்விடுமா? இப்பொழுது சொல்கிறேன், தாவரங்கள் எல்லாம் எப்படி பெருகின்றன என்று பாருங்கள். நாம் ஏற்கனவே தாவர ஊழி என்று ஒரு உரையில் குறிப்பிட்டோம், இனி தாவரம் பெருகும் நிகழும் என்று 4 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்பொழுது பாருங்கள் எவ்வளவு தாவரம் பெருகியிருக்கிறது என்று. இனி தாவரம் பெருகி கொண்டே இருக்கும். தாவரம் என்றால் செடி அல்ல, தாவர உயிரின நுண்ணுடலி முதல் எல்லா உயிரினமுமே பெருகும். ஏன் பெருகிறது? அவையெல்லாம் இயல்புகளை தகவமைத்து கொண்டன. தாவர உயிரினம் பெருகி கொண்டே இருக்கும். புதிய வகை தாவரங்கள், தாவர உயிரினங்கள் எல்லாம் வந்துவிடும், அவையெல்லாம் தகவமைத்துக் கொள்ளும். பல உயிரினங்கள் தம்மை தகவமைத்துக் கொள்கின்றன. இயல்பில் நிலைபெறும் உயிரினங்கள் தகவமைத்துக் கொள்கின்றன. சில உயிரினங்கள் அழிந்தாலும் அழிவதனால் உயிரினங்களுக்கு எந்த துயரமுமே இல்லை. யானையின் பிணத்தை பார்த்தால் மனிதர்களுக்குத்தான் துயரம், யானைகளுக்கு அது அவ்வளவு பெரிய துயரம் இல்லை. ஓரிரு நாட்கள் அவ்வளவுதான், அதற்கு பிறகு மீண்டும் சென்றுவிடும். அந்த உயிரினங்களுக்கு நான் என்ற ஆணவ வளர்ச்சி குறைவு. நான் கூட இறந்து போவேனா என்றெல்லாம் அதை கேள்வி கேட்டுக்கொண்டு அமர்ந்திருக்காது. மரணத்தை பற்றிய அச்சம் எந்த உயிரினத்திற்கும் இல்லை, எச்சரிக்கை உணர்ச்சி உண்டு. இறந்து போகக்கூடாது என்பது எச்சரிக்கை உணர்ச்சி. நான் இறந்து போனால் என்ன ஆகும் என்பது அச்சம். மனிதர்கள் அஞ்சுவார்கள், பிற உயிரினங்கள் எச்சரிக்கை உணர்ச்சியோடு இருக்கும். ஒரு பறவை அடிபட்டு இறந்து விட்டால் பிற பறவைகள் அலரும், அரற்றும், அதன் பிறகு சென்றுவிடும். மனிதர்கள் இதோ பிணமாக கிடக்கிறாரே, இவர் இதற்கு முன்பு எப்படியெல்லாம் வாழ்ந்தவர் என்று சிந்திக்க தொடங்கி கடைசியில் ஐயோ நாமும் அப்படித்தானே வாழ்கிறோம், நாமும் ஒரு நாள் இப்படி பிணமாக கிடப்போமா என்ற இடத்திற்கு சென்று
நோய் வந்தால் அப்படி ஆவோமா, பகையினால் ஆவோமா, அல்லது மன அழுத்தத்தில் அப்படி ஆவோமா, தூக்கத்திலேயே போவோமா என்றெல்லாம் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு அச்சம் இருக்கிறது, அவர்களுக்கு எச்சரிக்கை உணர்ச்சி இல்லை. எச்சரிக்கை உணர்ச்சி என்றால் வருவதற்கு சில நொடிகளுக்கு முன்பு தெரியும், முடிந்தால் தப்பலாம், இல்லை என்றால் போகலாம், அவ்வளவுதான். இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த அச்சத்தின் காரணமாகவே தங்களுடைய இயல்புகளிலிருந்து விலகி குணங்களை பற்றி கொண்டார்கள். மனிதர்களுடைய குண வளர்ச்சி எப்படியெல்லாம் தொடங்கியது என்று பார்த்தால், அவர்களுடைய ஒப்பனையில் தொடங்கியது. இந்த வண்ணத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். இது ஒரு குணம். தன்னை சுற்றி என்ன மனம் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இது ஒரு குணம். எப்பொழுதுமே சிரித்து கொண்டிருப்பது போல் நடிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டார்கள். இது ஒரு உணர்ச்சி சார்ந்த குணம். உடலின் எடை எவ்வளவு இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்தார்கள், அதற்கு முயற்சி செய்தார்கள். இது வடிவத்தில் உள்ள குணம். அடுத்ததாக வெற்றி தோல்வி ஆகிய உணர்ச்சிகளின் மீது நாட்டம் கொண்டார்கள். வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இது குணத்தின் குணம். இதற்கு வெற்றிக்கு வடிவம் எல்லாம் இல்லை, வடிவம் இல்லை, உருவம் இல்லை. இது குணத்தின் குணம். இந்த குணத்தின் குணம் வேறு எந்த உயிரினத்திற்குமே இல்லை. சிறுத்தைக்கு, மானுக்கு, முயலுக்கெல்லாம் வேகமாக ஓட வேண்டும் என்ற வெறி இல்லை, ஆனால் அவை வேகமாக ஓடும். மனிதர்களுக்கு ஓடுவதாக இருந்தாலும், தொழில் செய்வதாக இருந்தாலும், முதலில் செல்ல வேண்டும், முந்தி செல்ல வேண்டும் என்ற குணம் இருக்கிறது. இது வடிவத்தின் குணம் அல்ல, இது குணத்தின் குணம். இந்த ஐந்து குணங்களும் மனிதர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டன. இந்த ஐந்து குணங்களுமே இன்றைக்கு முற்றிவிட்டன. அவர்கள் நினைத்தபடி வண்ணத்தை மாற்றிக்கொள்ள இயலவில்லை. தோல் நோய்க்குட்பட்டது, நோய்க்கு ஆட்பட்டு விட்டது. தோல் நோய் ஏறத்தாழ பெரும்பான்மையான மனிதர்களுக்கு வந்துவிட்டது. வண்ண மாற்றம் ஒரு காலத்தில் நிகழ்ந்தது, இப்பொழுது நிகழவில்லை. வடிவ மாற்றம், எடை, அளவு ஆகியவை எல்லாம் இன்றைக்கு அவர்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லை, யாருடைய கட்டுப்பாட்டிலுமே இல்லை. எவற்றையெல்லாம் இவர்கள் கட்டுப்படுத்தினார்களோ அவை எல்லாமே இவர்களை ஆட்படுத்தி விட்டன. இதுதான் குணமுற்றிய நிலை. குணங்களின் மீது உங்களுக்கு இவ்வளவு பற்று இருந்தால், வடிவத்தின் மீதோ, வண்ணத்தின் மீதோ, மனத்தின் மீதோ இவ்வளவு பற்று இருக்குமாயின், நீங்கள் இயல்பிலிருந்து விலகுகிறீர்கள். ஒரு மல்லிகை செடி எந்த சூழலில் எவ்வளவு மனத்துடன் இருக்க வேண்டும் என்பதனை தன் இயல்பிலிருந்துதான் முடிவு செய்கிறது. அதனை விட நீங்கள் மனமானவர்கள் இல்லை. ஆனால் வெளியே நீங்கள் சென்றாலோ, நிகழ்வுகளில் கூடினாலோ, நாற்றமடிக்கும் அளவிற்கு செயற்கையான மனமூட்டிகளை பயன்படுத்துகிறீர்கள். அதில் உங்களுக்கு பெருமை இருக்கிறது. இது இயல்பே அல்ல, இது இயல்புக்கு மாறானது. அதன் மீது உங்களுக்கு அவ்வளவு பற்று இருக்கிறது. இதில் தொடங்கி உங்களை என்ன வண்ணத்தில், என்ன வண்ண ஆடையில் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பது வரை குணங்கள், 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 குணங்களின் மீதான பற்றுதல், குணங்களின் மீதான இறுக்கம் என்று வளர்ச்சியடைந்து, இயல்பு தணிந்து குணம் மிகுந்து உடலும் சிந்தனை போக்கும் சிதைந்த நிலை இன்று இருக்கிறது. இந்த நிலையில் இயல்பு நோக்கி திரும்புங்கள் என்று நாம் அழைப்பது உங்களுக்கு பிடித்தபடி வாழுங்கள் என்பதற்காக அல்ல. இயல்பு எனப்படுவது பிடித்ததையெல்லாம் செய்வதல்ல. இதை நாம் பல முறை கூறியிருக்கிறோம். ஆனாலும் இது புரிவதே இல்லை. இயல்பு என்று எதை சொல்கிறோம், பிடித்ததையெல்லாம் செய்ய சொல்கிறோமா? நாம் அப்படி சொல்லவில்லை. எது உனது ஆதியோ அதுவே உன்னை வழி நடத்தும். உனது ஆதி உனது சிந்தனையில் தான் இருக்கிறது. பிறருடைய சொற்களிலோ, பிறருடைய தோற்றங்களிலோ இல்லை. உனக்குள் தான் உன் ஆதி இருக்கிறது. ஒரு செடிக்கு அதன் ஆதி அதன் விதையில் இருக்கிறது. அதன் அந்த செடியின் இயல்பு தான் அந்த செடியின் ஒவ்வொரு நடவடிக்கையுமே வழி நடத்துகிறது. உன்னை மட்டும் எப்படி அந்த இயல்பு வழி நடத்தாமல் போகும்? இப்படித்தானே எல்லா உயிரினமும் இருக்கிறது. நீ மட்டும் ஏன் இயல்பு என்றால் என்ன என்று கேட்டுக்கொண்டு திரிகிறாய். நீ புற சூழலில் உள்ள மனிதர்கள் மற்றும் பொருட்களின் தாக்கங்களுக்கு ஆட்படுவதை நிறுத்தினாலே நீ இயல்பாகத்தான் இருப்பாய்.
குணங்களை வளர்ப்பதை நீ நிறுத்தினால் உன்னுடைய இயல்பு தான் உன்னை வழி நடத்தும். இதனால் தான் கூறுகிறோம், பிறருக்காக எதையும் செய்யாதீர்கள், பிறர் சொல்கிறார்கள் என்பதற்காக செய்யாதீர்கள், பிறர் தூண்டுகிறார்கள் என்பதற்காக அதுக்கு ஆட்படாதீர்கள், யாரையும் தூண்டாதீர்கள். உணர்ச்சியால், அறிவால், பொருளால், எந்த வகையிலுமே யாரையுமே தூண்டாதீர்கள். நீங்கள் தூண்டுகையில் அவர்களுடைய இயல்பில் குறுக்கிடுகிறீர்கள். பிறருடைய தூண்டுதல் உங்களுடைய இயல்பில் குறுக்கிடுகிறது. வெற்றி பெறு என்று பிறர் சொல்கிறார்கள் என்பதற்காக வெற்றியை நோக்கி ஓடாதீர்கள். தோல்வியடைந்தால் அது மானக்கேடு என்று சொல்வதற்காக தோல்வியை கண்டு கலங்காதீர்கள். பிறரை ஒதுக்குங்கள், உங்களுடைய சிந்தனைக்குள் ஆழ்ந்து செல்லுங்கள். அதுதான் உங்களுடைய ஆதி கருத்தாகிய இயல்பினை காட்டும் இடம், அந்த சிந்தனைக்குள் செல்லுங்கள் என்று சொல்கிறோம். இதற்கான எளிமையான வழியாகத்தான் அகந்தையின் மூன்று நிலைகளாகிய பெருமை, பொறாமை, இச்சை ஆகியவற்றை மட்டும் தனித்து கொண்டே இருங்கள், இயல்பாக வாழ்ந்து விடுவீர்கள் என்று கூறினோம் அல்லவா. இப்பொழுது நேற்றைய பாடத்தை பொருத்தி பாருங்கள். பெருமை இல்லை என்றால் குணங்களை நீங்கள் கெடுத்துக்கொள்வீர்களா? பொறாமை இல்லை என்றால் குணம் கெடுமா? பிறருடைய உரிமையை பறிக்கும் இச்சை இல்லை என்றால் உங்களுடைய குணத்தை யாராவது வந்து கெடுக்க இயலுமா? ஆகவே பெருமை, பொறாமை, இச்சை ஆகியவற்றை தணிக்கையில் உங்களுக்கு வேறு வழியே இல்லை, உங்களுடைய இயல்பின்படி தான் வாழ வேண்டும். அந்த இயல்பு மனிதருக்கும் பிற உயிரினங்களுக்கும் ஆதி நிலையில் உள்ளது. இந்த ஆதி நிலை எனப்படுவது ஒரு கருத்து. இயல்பு என்பது கருத்து, அது சிந்தனையில் இருக்கிறது. தாவரம் என்றால் விதை என்ற செறிவில் இருக்கும். மனிதர்களுக்கு கருமுட்டை என்ற செறிவில் இருக்கும். அதற்கு உரு உண்டு. அந்த உருவை பற்றி மட்டுமே பயிலுதல், அந்த உருவை எப்படி படியெடுத்தல் என்று மட்டுமே சிந்தித்தல் கேடு. ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அவரை போல ஆக வேண்டும் என்று கருதுவது இயல்புக்கு கேடு. அப்படி படியெடுக்க இயலாது. அப்படி எந்த உயிரினமும் படியெடுப்பதே இல்லை. ஒருவர் போல் இன்னொருவர் இருக்கக்கூடாது என்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீ உன்னை போல் இரு, அதுவே வாழ்நாள் பணி. நான் யார் என்று அறிந்து கொள்வதும், நான் எவற்றையெல்லாம் வினைப்படுத்த வேண்டும் என்று புரிந்து கொள்வதுமே ஒருவருக்கு வாழ்நாள் பணி. இதில் ஏன் அவர் இன்னொருவரை போல் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்? அவர் இயல்பை பற்றி அறியாதவர். அவர் பொறாமை கொள்கிறார், அவர் பெருமைக்கு அலைகிறார், அவர் இன்னொருவருடைய உரிமைக்கு இயங்குகிறார், இச்சை கொள்கிறார். ஒருவர் இன்னொருவரை போல் ஆக வேண்டும் என்று கருதினால் அவர் அகந்தையின் மூன்று நிலைகளிலுமே செயலாற்றுகிறார். அவருக்கு எப்படி இயல்பு தெரியும்? அவருக்கு எந்த சொல்லாவது உள்வாங்கும் திறன் இருக்குமா? எந்த சொல்லை கேட்டாலும் இதை எப்படி பயன்படுத்திக் கொள்வது, இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது, இதை எப்படி வணிகமாக்கலாம், அல்லது இதை எப்படி பெருமையாக்கலாம் என்றுதானே அவர் இருப்பார். ஒருவர் இன்னொருவரை போல் ஆக வேண்டியதில்லை, இதையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு அறிவுரை சொல்லுவதே ஒரு சமூகம் கடைநிலையில் இழிவாகிவிட்டதன் அடையாளம். இது ஒருவர் இன்னொருவர் போல் ஆக இயலாது. இது ஒரு இயற்கையுடைய ஒழுங்கு. ஒரு செடியின் நூறு விதைகளுமே நூறு செடிகளைத்தான் கொடுக்கும். அந்த நூறு செடிகளுமே வெவ்வேறு தான். ஒரு செடியின் ஒவ்வொரு இலையும் வெவ்வேறு, ஒரு இலையின் ஒவ்வொரு காம்பும் வெவ்வேறு. இதனை புரிந்து கொள்ளுங்கள். வேறு வேறு வேறு, ஒன்று போல் இன்னொன்று இருக்கக்கூடாது. தனித்தன்மை, தனித்தன்மை என்பது வரம், அருள், அதுவே காப்பு. இதனை ஏன் நீங்கள் மறுக்கிறீர்கள்? நீ வேறு என்பதுதான் உனக்கு வழங்கப்பட்ட அருளே. அருளே அதுதான் உனக்கு, அதுவே உன்னை காக்கிறது. நீ வேறு என்பதனால்தான் அந்த உடலில் வாழ்கிறாய். நீயும் இன்னொருவரும் சமம் என்றால் நீ இருக்க வேண்டியதில்லை, அவர் இருந்தால் போதுமே. ஒருவரை போலவே இன்னொருவர் இருக்கிறார் என்றால் நீ எதற்கு இருக்கிறாய்? இருக்க வேண்டியதில்லையே. நீ வேறு, அவர் வேறு என்பதனால் தான் இரண்டு பேருமே இருக்கிறீர்கள். இது தனித்தன்மை, இது பிரிவினை அல்ல, தனித்தன்மை. இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறாய். இதுதான் இயல்பு. இதனை புரிந்து கொண்டால் போல செய்ய மாட்டீர்கள். போல செய்யக்கூடாது. யாரை போலவுமே செய்யக்கூடாது.
எந்த வகையிலுமே ஒப்பனை, பேச்சு, எழுத்து, சிந்தனை எதிலுமே இன்னொருவரை போல செய்யக்கூடாது. இது உங்களுக்கு வழங்கப்பட்ட இறையின் அருளை புறக்கணிக்கும் செயல். நீ ஒரு வகையில் பேச வேண்டும் என்று இயல்பு இருக்கிறது, நீ ஒன்றை எழுத வேண்டியிருக்கிறது, நீ ஒரு ஒப்பனையில் இருக்க வேண்டியிருக்கிறது, அவற்றையெல்லாம் நீ மறுக்கிறாயே, நீ என் போல செய்கிறாய். இங்கு உங்களுக்கு முன்மாதிரிகள் காட்டப்பட்டு விட்டன. யாராவது ஒரு வெற்றியாளரை காண்பித்து அவருடைய படத்தை வீட்டிலேயே ஒட்டி வைத்து அவரை போல் படி, அவரை போல் படி என்று சொல்லிவிட்டார்கள். அவரை போல் படிக்க கூடாது. அவர் யாரை போலும் படிக்கவில்லை, நீ என்ன அவரை போல் படிக்கிறாய்? அவர் என்ன சிறப்பு பிறவியா? இல்லை. ஒரு மனித கூட்டத்தை மந்தையை போல் நடத்துவதற்கு மெய்ப்பர்கள் வேண்டும். ஒவ்வொரு மனிதரையும் தனித்தன்மை கொண்டவர் என்று மதிப்பதற்கு மெய்ப்பர்கள் கூடாது. அதற்கு மெய்யியலாளர்களோ இறையியலாளர்களோ வேண்டும். அவர்கள் மெய்ப்பர்கள் அல்ல. நம்முடைய மரபில் மெய்ப்பர்கள் இல்லை. ஏனென்றால் நம்முடைய மனிதர்கள் மந்தைகள் அல்ல. இது மேலை மரபு. மேலை மரபு மனித கூட்டத்தை மந்தை என கருதுகிறது. அவருடைய சமயமே மந்தை என்று தான் கூறுகிறது. அங்கு மெய்ப்பர்கள் உண்டு. ஒரு ஆட்டு மந்தை மேயும் பொழுது ஒரு ஆடு வழிகாட்டு மாடு என்று இருக்கும். ஆட்டு மந்தை வைத்திருப்பவர்களுக்கு தெரியும், அந்த ஒரு ஆடு எங்கு செல்கிறதோ அந்த ஆட்டை பின்தொடர்ந்துதான் பின்னால் உள்ள பல நூறு ஆடுகள் செல்லும். அப்படி ஒரு ஆட்டை பழக்கி வைப்பது உண்டு, இன்றும் உண்டு, என்றும் உண்டு. அது அந்த இந்த வழக்கத்தை திருத்த இயலாது. ஏனென்றால் இது அவ்வளவு நல்ல நுட்பம். அது ஒரு ஆட்டை பழக்கினால் போதும், ஆயிரம் ஆடுகளை மேய்த்து விடலாம். இது ஆடுகளுக்கு தானே, மனிதர்களுக்கு இது எதற்கு? மனிதர்களுக்கு சிந்தனை வளர்ச்சி உண்டு, தனித்தன்மைகள் உண்டு, இயல்புகளை பற்றி அறிந்து கொள்ளும் திறன் உண்டு. முன்மாதிரியாக ஏன் ஒருவர் இருக்க வேண்டும், அல்லது இருவர் இருக்க வேண்டும், அல்லது ஒரு சிலர் இருக்க வேண்டும்? தேவையில்லையே. ஒவ்வொருவருமே இறையின் வெளிப்பாடு, ஒவ்வொருவருக்குமே சிந்தனை இருக்கிறது எனும்போது இறைவனே தன்னை முன்மாதிரியாக காட்டிக்கொள்ளாத இந்த மரபில் எந்த மனிதரை நீங்கள் முன்மாதிரியாக கொள்ள துடிக்கிறீர்கள்? இந்த மரபில் இறைவனே முன்மாதிரி இல்லையே. அவன் தன்னை முன்மாதிரி என்று கூறியதாக எங்காவது பதிவு இருக்கிறதா? யாராவது கூறியிருக்கிறார்களா? இறைவனுக்கு உடலே இல்லை என்று தானே கூறினோம். பிறவாயாக்கை பெரியோன் என்பது தானே இறைவனை பற்றிய நம்முடைய வரையறை. அதுதானே ஆக்கம் அளவு இறுதி இல்லை என்பது தானே நம்முடைய வரையறை. நாம ஒரு வடிவத்தை அமைத்துக் கொள்கிறோம். அவனுக்கு வடிவம் எது? எல்லா வடிவங்களுமே அவன் தானே, அவனும் அவளும் தானே. ஒரு குறிப்பிட்ட வடிவமே இல்லாத எல்லா வடிவங்களுமாகவும் இருக்கின்ற அம்மையும் அப்பரும் வழிநடத்திய மரபில் வந்தவர்கள் மனிதர்களை எப்படி முன்மாதிரியாக வைக்க இயலும்? நம்முடைய மரபு மனித முன்னோடிகளை காட்டவில்லை. அப்படி எங்காவது சொல்லியிருக்கிறார்களா? நீங்களே பாருங்கள். மாணிக்க வாசகர் போல் நான் வாழ்ந்தேன் என்று இந்த 1400 ஆண்டுகளில் யாராவது வாழ்ந்திருக்கிறார்களா? அப்படி சொன்னவர்களாவது உண்டா? நான் மாணிக்க வாசகரை முன்மாதிரியாக வைத்திருக்கிறேன் என்று திருஞான சம்பந்தரை போல், சுந்தரமூர்த்தி நாயனாரை போல், கண்ணப்ப நாயனாரை போல், இவர்களெல்லாம் முன்மாதிரியாக வைத்து பின்னால் யாராவது வந்தார்களா? ஏன் இந்த முன்மாதிரி என்ற கருத்தே போலித்தனமானது. நீ தனி, நீ யாரோ அதுவே நீ. நீ நீயாகத்தான் இருக்க வேண்டும். நீ இன்னொருவராக இருக்கக்கூடாது. இன்னொரு முன்மாதிரி உனக்கு தேவையே இல்லை. மனிதர்கள் வழிகாட்டலாம், அவர்களை வழியாக இயலாது. ஒருவரை முன்மாதிரியாக கொள்கிறீர்கள் என்றால் அவருடைய வழியைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அவர் வழி அல்ல. உன் வழி உன் சிந்தனையில் இருக்கிறது. சிந்தனை என்பதே சிவம்தான். அந்த சிந்தனையில் தான் உன்னுடைய போக்கு இருக்கிறது. நீ சிந்தனையில் பயணிக்கையில் சிவத்தில் மட்டும்தான் பயணிக்கிறாய். அதைவிட உனக்கு என்ன வழி வேண்டும்? வேற எங்கு வழி இருக்கிறது? உன் சிந்தனையில் நீ பயணிக்கையில் நீ சிவத்தில் பயணிக்கிறாய். சிவமாகிய கருவில், கருத்தில் நீ பயணித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா போக்குகளும் உன்னுடைய அந்தமும் அந்த சிந்தனையில் இருக்கிறது. அந்த சிந்தனை மிக எளிமையாக இயல்பு என்ற கருத்தில் உன்னோடு உரையாடி கொண்டிருக்கிறது.
அந்த சிந்தனை தான் எல்லா உயிரினங்களுக்கும் இயல்பு என்ற கருத்தாக உரையாடி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் போக்கு இருக்கிறது, ஒவ்வொரு உயிரினத்திற்கும் சிந்தனை இருக்கிறது. அந்த சிந்தனையே சிவம்தான் என்பது நம்முடைய இறையியல் மரபு. இதில் யாரும் யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை, யாரும் யாரையும் முன்மாதிரியாக கொள்ள வேண்டியதில்லை, யாரும் யாருக்கும் அடிமையாக வேண்டியதில்லை. விடுதலை உணர்வோடு அவரவரும் சிந்தித்து நோக்கங்களை தனித்து கொண்டு வாழ்ந்தால் போதும், அதுதான் மெய்யான வாழ்வு. அந்த வாழ்வில் வெற்றி இருக்குமா தோல்வி இருக்குமா? இரண்டுமே இருக்காது. இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு மெய்மை அது. வெற்றியும் உள்ளடக்கும் தோல்வியும் உள்ளடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி இருக்கிறதா? இருக்கிறது. தோல்வி இருக்கிறதா? இருக்கிறது. இரண்டும் இருந்தால் தானே வாழ்க்கை. இந்த இரண்டையும் நான் உள்ளடக்கி இருக்கிறேன் என்றால் நான் சக்தி. வெற்றி தோல்வி ஆகிய இரு எதிர்வுகளை உள்ளடக்கிவிட்டும் நான் நிலைத்திருக்கிறேன் என்றால் நான் அல்லவா சக்தி. வெற்றியை மட்டுமே கொள்பவர் வலிமையானவர், அவர் வலிமை இழப்பார். எந்த வலிமையானதும் வலிமை இழக்கும். சக்தி வலிமை வலிமையற்றது ஆகிய இரண்டையும் உள்ளே வைத்திருக்கு. அவள் தானே அன்னை. உங்களுடைய சிந்தனையில் சக்தி இருக்கிறதா என்றுதான் நான் கேட்கிறேன். சக்தி இருக்க வேண்டும். வலிமையுடன் இருக்கக்கூடாது, சக்தியுடன் இருக்க வேண்டும். சக்தி எனப்படுவது என்ன? வலிமை இன்மையும் இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். உச்சமும் இருக்க வேண்டும், தாழ்ச்சியும் இருக்க வேண்டும். இந்த இரண்டுக்கும் இடையில் எது இருக்கிறதோ, இந்த இரண்டுக்கும் இடையில் எது நிரவி கிடக்கிறதோ, பரவி கிடக்கிறதோ, எது இரண்டையும் தாங்கி வைத்திருக்கிறதோ, அது சக்தி. வலிமை சக்தியை தாங்காது, சக்தி வலிமையை தாங்கி கொண்டிருப்பாள். அவளே இன்னொரு முறையில் வலிமை இன்மையையும் தாங்கி வைத்திருப்பாள். உடல் நலிவுற்று படுத்து கிடக்கிறீர்கள், பொருளாதாரம் என்ற வலிமை துணை செய்யவில்லை, சுற்றம் அறிவு எதுவுமே துணை செய்யவில்லை. ஆனால் எழ வேண்டும் என்றால் வலிமையா வேண்டும், சக்தி வேண்டும். ஒவ்வொருவரும் உடல் நலிவுற்று எழும்பொழுது சக்தியால் தான் எழுப்பப்படுகிறார்கள். இது இயல்பான எழுகைக்கு பொருந்தும். குண எழுகை என்பது மருந்துகளால் தூண்டி எழச் செய்வது. அது தூண்டி எழும் மீண்டும் படுத்துவிடும், தூண்டி எழும் மீண்டும் படுத்துவிடும். அதுதான் அதைத்தான் பார்க்கிறோமே. குணங்கள் தூண்டி கொண்டே இருக்க வேண்டும். இயல்பாக எழுபவர் வலிமையாக வாழ்வார், வலிமையே இல்லாமல் வீழ்ந்து விடுவார், மீண்டும் எழுவார். எது எழுப்பியது? வலிமையை எழுப்பியது. அவரிடம் தான் வலிமை இல்லையே, அவரிடம் வலிமை இல்லாமல் தானே விழுந்து கிடக்கிறார். எழுப்புவது எது? சக்தி. அவள் வலிமை இன்மை எனும் பள்ளத்தாக்கிலும் இருக்கிறாள், மலையின் உச்சியாகிய வலிமையிலும் இருக்கிறாள். அவள் நாம் அங்கு சென்றால் இங்கு உயர்த்துவாள், இங்கு வந்தால் தாழ்த்துவாள். இந்த இரண்டையும் செய்பவளே சக்தியாகிய அன்னை. இது ஒவ்வொரு மனிதருடைய சிந்தனையிலும் ஏற்கனவே இருக்கிறது. இப்பொழுது நான் உங்களுக்கு புதிதாக எதையும் கொடுத்து விடவில்லை. புதிதாக எந்த மனிதரும் எதையும் உங்களுக்கு கொடுக்க இயலாது. நான் இருப்பதை சொல்கிறேன். உங்களுடைய சிந்தனையில் உங்களுக்கு சக்தி உள்ளது. ஏன் அது வெளிப்படவில்லை என்றால் நீங்கள் வலிமையை நாடினீர்கள். நீங்கள் இதுவரை எதை நாடியிருக்கிறீர்கள்? வலிமை வேண்டும், வலிமை வேண்டும். வலிமை இல்லாத சூழ்நிலை வாழ்க்கையில் வந்துவிட கூடாது என்று தானே நாடினீர்கள். உடல் வலிமையாக இருக்க வேண்டும், பொருள் வலிமையுடன் இருக்க வேண்டும், குடும்பத்தில் இருப்பவர்கள் வலிமையுடன் இருக்க வேண்டும். ஆனால் நம்மை அடிக்கக்கூடாது. அவர்கள் ஒருவேளை அடித்தால் நாம் வலிமை, நம்முடைய உடல் வலிமையுடன் இருக்க வேண்டும், சுற்றம் வலிமையோடு இருக்க வேண்டும், நாடு வலிமையோடு இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் தானே கருதுகிறீர்கள். இது ஒரு உணர்ச்சி, ஒரு அற்ப உணர்ச்சி. இதற்கும் இயல்புக்கும் எந்த பொருத்தமும் இல்லை. ஆலமரமும் மழைக்காலம் முடிந்த பிறகு இலைகளை கொட்டிவிட்டு வலிமை இழந்துதான் இருக்கும். ஓர் இலையை கூட வைத்திருக்காது. மாரி காலத்தில் நீரை நன்கு, ஈரத்தை நன்கு உறிஞ்சி உடலை வளர்த்தெடுத்து விட்டு குளிர்ச்சி மிகுந்த காரணத்தினால் இலைகளை கூட தாங்க இயலாமல் வலிமை இழந்து இருக்கும். வேப்பமரம் பனிக்காலத்தில் இலைகளெல்லாம் கருகி போக வலிமை இழந்து கிடக்கும். அவ்வளவு உறுதியான வெப்பமான ஆலமரமும் வேப்பமரமுமே சூழல்கள் மாற்றமடையும் பொழுது வலிமையெல்லாம் இழந்து இலைகளையெல்லாம் இழந்து நிற்கும். மீண்டும் இலைகளை துளிர்க்க செய்வது எது?
அந்த மரங்களில் வலிமையா? இல்லை. அந்த தாவரங்களில் உள்ள சக்தி அது மறைவு. அது எப்பொழுது வெளிப்பட வேண்டுமோ அப்பொழுது வெளிப்படும். சக்தி தான் வலிமையாகவும் வெளிப்படும், சக்தி தான் வலிமை இன்மையாகவும் வெளிப்படும். கிளைகளை உதிர்க்க செய்பவள் யார்? அவளும் சக்தி தான். உங்களை நோயாளி ஆக்குபவள் யார்? சக்தி தான். உங்களை கடனாளி ஆக்கியவர் யார்? சக்தி தான். வலிமை இழப்பு என்பதும் சக்தி தான். இதனை புரிந்து கொள்ளுங்கள். வலி இழப்பு, வலி ஆகிய இரண்டுமே சக்தி தான். இதனை புரிந்து கொண்டால் வெற்றி தோல்வி மீது உங்களுக்கு மரியாதையே இருக்காது. யாராவது ஒருவர் வெற்றியாளர் என்றால் வெளிப்படையாக அல்லது மறைவாக சிரிக்க வேண்டும். ஒருவர் வெற்றியாளர் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்றால் எதிர்கால தோல்வியாளரை நீங்கள் சந்திக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் எப்படி சொல்வார்கள்? இந்த வெற்றிக்கு வருவதற்கு முன்பு இவர் பல தோல்விகளை சந்தித்தார் என்பார்கள். இந்த வெற்றிக்கு பிறகு இவர் சில தோல்விகளை சந்திக்க போகிறார் என்பதும் உண்மைதானே. ஒரு துறையில் வெற்றி அடைவார், வாழ்க்கையின் பல துறைகளில் தோல்வி அடைந்து விடுவார். அவருக்கு நோக்கம் இருப்பதனால் இந்த தோல்விகள் அவருக்கு புரிவதற்கு வாய்ப்பில்லை. நான் தொடக்கத்தில் கூறினேன் அல்லவா, ஒரு தாவரத்தை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதற்கான விடை கிடைக்கும். ஒருவர் வாழ்க்கையின் ஒரு துறையில் வெற்றி அடைவதையே தன்னுடைய இலக்கு என்று கருதுவாராயின் அதில் அவர் வெற்றி அடையலாம். அவர் நோக்காத அவருடைய எத்தனை பரிமாணங்கள் வீழ்ந்து கிடக்கும். அதை பற்றி அவரிடம் யாராவது உரையாட இயலுமா? உரையாடினால் இந்த வெற்றியை பற்றி மட்டுமே அவர் பேசிக்கொண்டிருப்பார், பெருமையில் இருப்பார். ஆகவே ஒரு வெற்றியாளர் என்ற அறிமுகம் அவருடைய பல தோல்விகளை மறைப்பதுதான். ஒரு வெற்றி காட்டப்படும் பொழுது பல தோல்விகள் மறைக்கப்படுகின்றன. இது அனைவருக்கும், அனைத்து அமைப்புகளுக்கும் இது பொருந்தும். இதனை ஏன் கூறுகிறோம் என்றால் வெற்றி என்றே எதுவும் இல்லை, தோல்வி என்றும் எதுவும் இல்லை. நீ ஒரு சூழலில் பொருந்திவிட்டாய், நீ எதனை விரும்பினாயோ அதை அடைந்து விட்டாய், அது வெற்றி என்று கூறுகிறாய். அதை வெற்றி என்று கூறு, தவறல்ல. ஆனால் அது ஒரு உணர்ச்சி என்பதை புரிந்து கொள். ஒரு உணர்ச்சி இது நிலைக்க கூடாது. எந்த உணர்ச்சியுமே நிலைக்க கூடாது, குணம் நிலை பெறக்கூடாது. அது திருத்தப்பட வேண்டியது, திருத்தத்திற்கு உட்பட வேண்டியது குணம், திருத்த வாய்ப்பற்றது இயல்பு. வெற்றி ஒரு உணர்ச்சி, அது நிலைக்க கூடாது. தோல்வி ஒரு உணர்ச்சி, அதுவும் நிலைக்க கூடாது. இந்த இரண்டையும் எவர் உள்வாங்குகிறாரோ அவர் மிகப்பெரிய மகான் அல்ல, அவர் மனிதர், அவர் ஞானி அல்ல. நீங்கள் அப்படியெல்லாம் கருதுவீர்கள், இப்படியெல்லாம் இருக்க இயலுமா என்று. உங்களைப் போல்தான் இருக்க இயலாது, நான் பலமுறை கூறியிருக்கிறேன். வெற்றி தோல்விகள் மீது நாட்டத்தோடு வாழ்வது எப்படி என்பதுதான் நமக்கு புரியாத புதிர். என்னால் கற்பனையே செய்ய முடியாதது. வெற்றி தோல்விக்காக வாழ்வது, மானம் அவமானத்திற்காக வாழ்வது, சில பெருமைகளுக்காக வாழ்வது, இந்த கல்வி முறையை நம்பி வாழ்வது, இந்த நிறுவனங்களை நம்பி வாழ்வது, இவர்களை நம்பி வீடு கட்டுவதெல்லாம் நான் எப்படி இவர்களால் முடிகிறது, இவர்கள் எப்படி இவ்வளவு துணிவு இருக்கிறது என்று எனக்கு உண்மையிலே புரியாது. நான் வேடிக்கைக்காக கூறவில்லை, உண்மையிலே எனக்கு உங்களுடைய வாழ்க்கை முறை எனக்கு பெரிய புதிராக இருக்கிறது. எப்படி உங்களால் இப்படி இருக்க இயலுகிறது? இயல்பாக இருக்க இயலாதே, இயல்பாக இருக்க இயலவில்லை என்றால் செய்ய முடியாதே. எப்படி கடன் வாங்க முடிகிறது? எந்த அடிப்படையில் கடன் வாங்குகிறார்கள், எந்த அடிப்படையில் வீடு கட்டுகிறார்கள் என்று எதுவுமே எனக்கு புரியவில்லை. இவற்றையெல்லாம் நாம் கூறுவதற்கு காரணம், ஒரு மனித வாழ்க்கை வாழ்வது என்பது எளிமையானது, எளிதானதல்ல எளிமையானது, மிக மிக எளிமையானது. ஏனென்றால் இயல்பு எளிமையாகத்தான் இருக்கும். எது இயல்போ அது எளிமை. அந்த எளிமையான இயல்பினை நீங்கள் விரும்புகையில் அது தன்னுடைய பல்வேறு பரிமாணங்களை உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கும். ஒரு மரம் எளிமையாகத்தானே இருக்கிறது, மிகவும் எளிமையாக இருக்கிறது, இயல்பாக இருக்கிறது, எளிமையாக இருக்கிறது. ஒப்பனையே இல்லை, எந்த ஒப்பனையும் இல்லை. மரத்திற்கு ஒப்பனை இல்லை, மானுக்கு ஒப்பனை இல்லை. மனிதர்களை தவிர பிற உயிரினங்கள் ஒப்பனையற்று இருக்கின்றன, எளிமையாக இருக்கின்றன. இந்த எளிமையான உயிரின கூட்டம் எவ்வளவு கருத்துக்களை
எவ்வளவு பரிமாணங்களை வைத்திருக்கின்றது. அதுதானே சிறப்பு. நீங்கள் எளிமையாக வாழ்ந்தால் உங்களுடைய பரிமாணங்கள் வெளிப்படும். நீங்கள் இயல்பில் ஒழுகினால் வாழ்க்கை எளிமையானதாகிவிடும். அப்படி எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தால் உங்களுடைய பரிமாணங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இப்பொழுது ஏன் வெளிப்படவில்லை என்றால், நீங்கள் குணங்களால் வாழ்கிறீர்கள். குணங்களை மிகுவிப்பது என்பதே பரிமாணங்களை அடக்குதல் தான். பரிமாணங்களை குறைத்து கொண்டே செல்லுதல், பரிமாணங்கள் வெளிப்படாமல் சுருக்குதல், அடக்குதல், இதுதான் குண வாழ்க்கை. இயல்பு வாழ்க்கை எந்த பரிமாணத்தையுமே அடக்காது. ஏனென்றால் அதுதானே வெளிப்படுத்துகிறது. அது எவற்றையெல்லாம் வெளிப்படுத்தும், வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். இவ்வாறு இயல்பு, குணம் ஆகிய இரண்டு நிலைகளுக்குமான உறவு, முரண்பாடு ஆகியவற்றை நீங்கள் புரிந்து கொண்டால் மெய்மையான வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்துவிடும். இதற்கு எவ்வகையிலும் நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது, தேவையில்லை. இந்த கருத்தை நீங்கள் உள்ளார்ந்து ஏற்றுக்கொண்டாலே போதும். நான் நேற்று கூறியது போல, இதனை ஏற்கிறீர்கள் என்றால் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் போக்கிற்குள் வந்து விடுகிறீர்கள், அவ்வளவுதான். அரை நொடியோ ஒரு நொடியோ காலம் போதும். இதை ஏற்கும் பொழுதே போக்கிற்கு வந்து விட்டீர்கள். இப்படி இருந்து விட்டேனே என்ற மன்னிப்பும் தேவையில்லை, வருத்தமும் தேவையில்லை, தண்டனை கிடைக்குமோ என்ற அச்சமும் தேவையில்லை. இது அப்படியானதல்ல. இறைவன் நீதிமன்றம் வைத்திருக்கவில்லை. நீதான் இறையே. நீ இறையின் ஒரு முற்றிய இறுதி வெளிப்பாடு என்பதனால் உனக்கு மூலத்தை பற்றி அறிதல் இல்லை, அவ்வளவுதான். ஒரு பயணம் வந்துவிட்டாய், தொடங்கிய இடத்தை பற்றி உனக்கு பார்வை இல்லாமல் இருக்கிறது. அந்த பார்வை கிடைத்து விட்டால் உன்னுடைய பயணம் வேறு எதை நோக்கி இருக்கும், மூலத்தை நோக்கி தான் இருக்கும். இதில் யார் உன்னை தண்டிப்பது, யார் உன்னை அச்சுறுத்துவது, யாருக்காக நீ கலங்க வேண்டும், யாரிடம் உன்னுடைய குற்றங்களை எல்லாம் ஒப்பிக்க வேண்டும், இதெல்லாம் எந்த தேவையும் இல்லை. அப்படி செய்ய வேண்டும் என்று நீ கருதுவதே ஒரு அகந்தை தான். இதுவரை எது என்ன செய்திருந்தாலும், இதுவரை எப்படி வாழ்ந்திருந்தாலும், நீ உணர்ந்த அடுத்த கணம் சிவத்தின் மடிக்கு வந்து விடுகிறாய், சிவம் வகுத்த போக்கிற்கு வந்து விடுகிறாய், அவ்வளவுதான். வாழ்க்கை செம்மையாகிவிடும். இதில் கேள்விகள் இருந்தால் அது தவறல்ல, கேள்வி கேட்டுக்கொண்டே இரு. ஆனால் கேள்வி கேட்கும் வரை நீ போக்கிற்கு வெளியில் தான் இருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே. கேள்வி கேட்கக்கூடாது என்பதல்ல, கேட்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் கேட்கலாம். உள்ளிருந்து கேள்வி கேட்க இயலாது, உள்ளே வந்த பிறகு அது புரியும். ஒரு மனித உறவில் கூட ஆழ்ந்த உறவு இருவருக்கிடையில் இருந்தால் அந்த இரண்டு பேருக்கு இடையில் வெளியிலிருந்து ஒரே ஒரு கேள்வி வருமா? அந்த இரண்டு பேரும் வேறு மனிதராக நின்று ஒருவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்பது உண்டா? ஆழ்ந்த உறவு இருந்தால், ஒருவர் இன்னொருவர் மீது கேள்வி எழுப்ப மாட்டார்கள், மாற்று கருத்துக்களைத்தான் முன்வைப்பார்கள். கேள்வி எழுகிறது, கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது, கேள்விகள் ஓய்வதில்லை என்றாலே அந்த ஆழ்ந்த உறவு இல்லை என்று பொருள். அதற்காக வருந்த சொல்லவில்லை, இல்லை என்று பொருள். ஆழ்ந்த உறவில் மாற்று கருத்துகள் இருக்கும், கேள்வி இருக்காது, கண்காணிப்பு இருக்காது. ஆழ்ந்த உறவில் மனிதர்களுக்கு இடையிலேயே இதுதான் நிலை என்றால், அம்மையப்பருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவில் நீங்கள் என்ன கேள்விகளை எழுப்பப் போகிறீர்கள்? உறவை உணர்ந்த பிறகு என்ன உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கும், உங்களுக்கு என்ன குற்ற உணர்ச்சி இருக்கும், எல்லாம் எதுவுமே இருக்காது. கேள்வி கேட்பது போக்கிற்கு வெளியே, சிந்தனை போக்கிற்கு வெளியே இருப்பவர்கள், அறிவு தளத்தில் இருப்போர், குணத்தளத்தில் இருப்போர் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், அது குற்றமல்ல. ஆனால் உன்னுடைய கேள்விகள் தனை அறிதலை நோக்கியனவா, அல்லது இந்த படைப்பை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது படைப்பு என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகவா? அதுதான். நீ படைத்தவரையே சோதிப்பா என்றால் எத்தனை பேரை வேண்டுதான் சோதித்து கொண்டு தான் இருக்க வேண்டும், அதுக்கு ஒரு முடிவல்ல. நீ உன்னை அறிந்து கொண்டால் நான் எப்படி என்னை அறிந்து கொள்வது, நான் எப்படி என் இயல்பின்படி வாழ்வது என்ற கேள்வியை எழுப்புகிறாய் என்றால் உடனடியாக விடை கிடைக்கும்.
நீ உன்னை அறிந்து கொண்ட பிறகு இந்த போக்கிற்கு வந்து விடுகிறாய். அந்த போக்கில் உனக்கு கேள்வியே கிடையாது. செய்வன செய்யத்தகாதன திருத்தி கொள்ள வேண்டியன மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டியன ஆகிய எல்லா கருத்துகளுமே இயல்பில் ஒழுகி வாழும் பொழுது மிக எளிதாக உணர்த்தப்படும். அது ஒரு வழிகாட்டலாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாம், இந்த அளவிற்கு செல்லலாம், இதற்கு மேல் செல்ல வேண்டாம் என்று எல்லாமே உங்களுக்கு வழிகாட்டப்படும். உடலே வழிகாட்டும், உங்களுடைய சிந்தனை வழிகாட்டும், ஏதேனும் ஒரு வகையில் வழிகாட்டுதல் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆகவே நீங்கள் குணங்களை முற்ற செய்ய வேண்டிய தேவை இருக்காது. குணம் ஏன் முற்றுகிறது? ஏதேனும் ஒன்றை நீங்கள் செய்யும் பொழுது சூழலில் மாறுபாடான கருத்துகள், எச்சரிக்கைகள், அச்சுறுத்தல்கள் இருந்தால் உங்களுடைய குணத்தை நீங்கள் முற்றச் செய்கிறீர்கள். உங்களை கோபமானவராக காட்டிக்கொள்ள தொடங்கி அப்படியாகிறீர்கள். எல்லாவற்றிற்குமே புன்னகைப்பவராக காட்டிக்கொள்ள தொடங்கி அப்படியாகிறீர்கள். இவற்றை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள்? போகக்கூடாத இடத்திற்கு போய்விட்டதனால் செய்கிறீர்கள். ஆனால் சிந்தனையில் வாழும் பொழுது, சிந்தனையின் இயல்பு வழிகாட்டி வாழும் பொழுது அந்த இடத்திற்கே நீங்கள் செல்ல மாட்டீர்கள். அவ்வாறான தொடர்புகளே உங்களுக்கு ஏற்படாது. ஏற்பட்டாலும் அது விளங்காது. ஏற்கனவே நான் அப்படி ஒரு இடத்திற்கு வந்துவிட்டேனே, சில தொடர்புகள் இருக்கின்றனவே, இனி என்ன செய்வது என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய சிந்தனையில் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டால் அடுத்த கணமே அவையெல்லாம் மாற்றமடைந்துவிடும். அதனை நீங்கள் பார்ப்பீர்கள். அவை அனைத்துமே மாற்றமடையும். மனித தொடர்புகளாக இருந்தாலும் மாற்றமடையும், பொருளாதார சிக்கலாக இருந்தாலும் மாற்றமடையும். அதுதான் சக்தி. நீ நான் வலிமையற்று கிடக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொண்டால் தானே சக்தி உன்னை வலிமையாக்கும். ஒருவர் உடல் நலிவுற்று படுக்கிறார். அவருடைய சிந்தனை, அவருடைய உடல் உண்மையை ஏற்கிறது. ஆம், நலிவுற்று கிடக்கிறேன் என்று ஏற்கிறது. அவரை சக்தி தான் எழுப்ப வேண்டும். சக்தி எழுப்புகிறாள். ஒரு நாள், இரண்டு நாள் அல்லது சில நாட்கள் கழித்து எழுப்புகிறாள். இன்னொருவர் உடல் நலிவுற்று படுக்கிறார். படுக்கும் பொழுதே அவர் சில மருந்துகளை நாடுகிறார். அந்த மருந்துகள் அவருடைய உடல் இயல்புக்கு பொருந்தாதவை, உடனடியாக அவரை எழச் செய்பவை. அந்த மருந்துகளினால் அவர் எழுகிறார். மீண்டும் விழும் பொழுது அந்த மருந்துகளை நாடுகிறார், எழுகிறார். அவருக்கு சக்தி எங்கிருந்து வினையாற்றும்? நான் விழுந்து கிடக்கிறேன், நீயே என்னை எழுப்பு என்று ஒப்படைக்கையில் எழுபவருக்கும், என்னை யாருமே வீழ்த்த முடியாது என்ற கற்பனையில் இருப்பவருக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது? நீங்கள் ஏற்கனவே ஒரு சுழலில் இருக்கிறீர்கள் என்றால், ஆம், சுழலில் இருக்கிறேன், இனி என்னுடைய இயல்பின்படி மட்டும்தான் வாழ்வேன் என்ற விருப்பத்தினை எட்டும் பொழுது சுழல் விலகும். எப்படி நலிவுற்ற உடல் உங்களுடைய அறியாமையினால் எழுகிறதோ, அதுபோல சுழல் உங்களுடைய அறியாமையினாலேயே விலகும். இங்கு ஏன் அறியாமை என்று கூறுகிறோம்? நலிவுற்ற உடல் உங்களுடைய அறிவினாலா எழுகிறது? அறியாமல் தானே எழுகிறது. உங்களுடைய அறியாமை எழுப்புகிறது என்று கூறுகிறேன். ஏனென்றால் ஒரு மிக கொடிய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூட உங்களுடைய உடலில் தோன்றியிருக்கும். நீங்கள் வலி என்றால் வலியை மட்டுமே பார்ப்பீர்கள், சோர்வு என்றால் சோர்வு என்று மட்டுமே இருப்பீர்கள். இது அறியாமை. என்ன உணர்ச்சி வெளிப்படுகிறதோ அந்த உணர்ச்சி மட்டும்தான் நான் அறிவேன். உடலின் உள்ளே என்ன நிகழ்கிறது என்பதை நான் அறிய மாட்டேன் என்று ஏற்றுக்கொள்வது அறியாமை தானே. அறியாமை, நான் அறியாதவன், அறியாதவள் என்று ஏற்றுக்கொள்ளுதல் அறியாமை. கொடிய நோய்க்கான தொடக்கமாக இது இருந்தாலும் மூன்று நாட்களிலோ ஐந்து நாட்களிலோ அவையெல்லாம் சீரமைக்கப்பட்டு நீங்கள் மேலே எழுப்பப்படுகிறீர்கள். இதை செய்வது யார்?
இதுதான் சக்தி. இது எதனால் நிகழ்ந்தது? உங்கள் அறியாமையினால் நிகழ்ந்தது. மாறாக நீங்கள் இது என்ன என்று நான் அறிந்து கொள்வேன் என்று இறங்கி அது அதுதான் என்று யாராவது சொல்லிவிட்டால் உங்களுக்கு சக்தி ஏது? அது அதுதான் என்று நீங்கள் தெரிந்து கொண்ட பிறகு அதனை நோக்கி மட்டுமல்லவா செல்வீர்கள்? உங்களுக்கு நோக்கம் வரையறுக்கப்பட்டது. நோக்கம் உடலுடைய இயல்பை புரிந்து கொள்வது, உடலின் தாழ்ச்சி எழுச்சி ஆகியவற்றையெல்லாம் உள்வாங்குவது என்று இருந்தால் உடலில் வீழ்ச்சியும் இருக்கும், தாழ்ச்சியும் இருக்கும், எழுச்சியும் இருக்கும். இது எல்லா உடல்களுக்கும் உள்ளது. இந்த உடல் படுக்கவே கூடாது, இந்த உடலுக்கு அந்த நோய் வரவே கூடாது என்பது நோக்கமாக இருந்தால் உங்களுக்கு உடலின் பரிமாணங்கள் புரியாது, மருத்துவ கொள்கைகளின் பரிமாணங்கள் புரியாது. எந்த கருத்தை கேட்டாலும் இதில் அதற்கு தீர்வு இருக்கிறதா, அதற்கு தீர்வு இருக்கிறதா என்று ஒற்றை தன்மையை நோக்கி சென்று விடுவீர்கள். ஒற்றைத்தன்மை உங்களை அழித்துவிட்டு தான் மறுவேலை பார்க்கும். எதிலுமே ஒற்றைத்தன்மை. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு மனிதரோடு நீங்கள் பழகத் தொடங்கினால் ஒன்று அவரை நீங்கள் அழிப்பீர்கள், இல்லை என்றால் அவர் உங்களை அழிப்பார். ஒற்றைத்தன்மைக்காக மாடு வளர்த்தால் மாடுகள் நலிவுறும், ஒற்றைத்தன்மைக்காக மரம் வளர்த்தால் மரங்கள் சிதைவுறும், வினை பயனாக நீங்களும் சிதைவுறுவீர்கள். அப்படித்தானே இன்றைக்கு மாடு மரங்கள் எல்லாம் சிதைந்து மனிதர்களையும் சிதைக்கின்றன. ஒற்றைத்தன்மை ஆகாது, இயல்பு விரிவடைவது, அது குணங்களாக விரிவடைவது. உடலில் ஒரு சிக்கல் இருந்தால் அது 100 அல்லது 1000 சிக்கல்களாக வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்புண்டு. அவற்றில் நீ ஒன்றை பற்றி மட்டும் அறிந்து கொண்டிருக்கிறாய். அந்த 1000 அல்லது 1000 அந்த ஒன்றை பற்றி மட்டுமே நீ சிந்தித்து சிந்தித்து அதனை ஒன்றாக்கி விடுகிறாய். அதனை நோக்கியே உணவு பழக்கங்களை அமைக்கிறாய், அதனை நோக்கியே மருத்துவ நடைமுறைகளை மேற்கொள்கிறாய். இது உனக்குள் இருக்கும் சக்தியிலிருந்து நீ விலகும் நிலை. இந்த சக்தியை ஏற்றால் நான் அறியாமையினால் காப்பாற்றப்படுகிறேன், இதுவரை அறியாமையே என்னை காப்பாற்றியது என்பதை ஏற்றுக்கொண்டால் படுக்கலாம் எழலாம், படுக்கலாம் எழலாம். இதை போல மனித உறவுகளிலும் சுழல் இருந்தால், அந்த சுழலில் நீங்கள் இருந்தால் இந்த அறியாமை உங்களை காக்கும். உங்களுக்கு பொருந்தா மனிதர்கள் விலகுவார்கள் அல்லது விலகு செல்லும் சூழல் ஏற்படும். அதற்கு என்ன தேவை? நீங்கள் இயல்பாக உணர வேண்டும் அல்லவா? அவர் மட்டும் இல்லை என்றால் என்று ஒரு பக்கம் நினைப்பீர்கள், இன்னொரு பக்கம் அவரோடு மட்டும் நான் இல்லை என்றால் என்றும் நினைப்பீர்கள். இது இயல்பல்லவே. பொருந்தும் உறவா பொருந்தா உறவா இது தெரியாதா? யாருக்குமே தெரியாதா? எல்லோருக்குமே தெரியும், ஆனால் ஏற்க மாட்டீர்கள். இந்த உறவு பொருந்துகிறதா பொருந்தவில்லையா கேள்வி. ஆம் இல்லை, பொருந்துகிறது ஆனால் சிலவற்றில் பொருந்தவில்லை என்றால் எதில் பொருந்துகிறதோ அதில் பொருந்து, பொருந்தாதவற்றில் விலகியிரு. எதில் பொருந்தவில்லை என்றால் அதில் விலகியிறேன். பொருளாதாரத்தில் பொருந்தவில்லை என்றால் இனி பொருளாதாரமாக உனக்கும் எனக்கும் வேண்டாம் என்று சொல். உடல் பொருத்தம் இல்லை என்றால் உடல் பொருத்தம் இல்லை என்று சொல். வேறு பொருத்தம் இல்லை என்றால் வேறு பொருத்தம் இல்லை என்று சொல். என்ன சிக்கல் இருக்கிறது? என்ன இதில் என்ன சிக்கல் இருக்கிறது? ஏன் அஞ்சுகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? ஏன் பாசாங்கு செய்கிறாய்? அதுதானே இயல்பு. பொருத்தம் உண்டா இல்லையா? இருந்தால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. இதில் என்ன குற்றம் இருக்கிறது? இது எப்படி தவறாகும்? இது தவறு என்றால் ஒப்பனை செய்வதும் பாசாங்கு செய்வதும் தான் சரியா? இதுதான் மெய் வாழ்க்கைக்கும் போலித்தனத்திற்குமான வேறுபாடு. இவ்வாறு உண்மைகளை ஏற்கும் பொழுது தீர்ப்பிடாமல் ஏற்க வேண்டும். உங்களுக்கு பொருந்தவில்லை என்பதற்காக அவர் தவறானவர் அல்ல, உங்களுக்கு பொருந்துபவர் அனைவருமே நல்லவர்களும் அல்ல. மீண்டும் கூறுகிறேன், மெய் என்பது இருமைகளை உள்ளடக்குவதுதான். நல்லவர் கெட்டவர் என்ற பாகுபாடு இல்லாமலேயே ஒருவரோடு உறவாடுவதற்கு உங்களுக்கு இயல்பாக இயலுகிறது என்றால் அதுதான் உறவு. யாரை கேட்டாலும் நல்லவர்களோடு தான் நான் உறவாடுவேன் என்கிறார்கள், கெட்டவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
இந்த கெட்டவர்களெல்லாம் யார், அவர்களெல்லாம் எங்கே இருக்கிறார்கள், திடீரென்று வந்து தாக்கிவிட்டு செல்கிறார்களா? எல்லோருக்குமே மனைவிகள் இருக்கிறார்கள், எல்லோருக்குமே கணவர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், சகோதரம் உள்ளது. யார் நல்லவர், யார் கெட்டவர்? நீங்கள் வெளியே பார்த்து தீர்ப்பிடுகிறீர்கள், அருகில் இருப்பவரை பார்த்து தீர்ப்பிடுங்களேன். உங்கள் கணவர் நல்லவரா கெட்டவரா, உங்கள் மனைவி நல்லவரா கெட்டவரா, உங்கள் மகனோ மகளோ நல்லவரா கெட்டவரா என்று தீர்ப்பிடுங்களேன். அப்படி தீர்ப்பிட்டு விட்டு உறவாட இயலுமா? நம்பிக்கையினால் தானே பழகி கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு தவறு செய்தாலும் குடும்பத்திற்காக தானே செய்கிறார் என்பது ஒரு நம்பிக்கை. வெளியே தான் அவர் அப்படி, வீட்டில் நல்லவர் என்பது ஒரு நம்பிக்கை. அல்லது வீட்டில் தான் அவர் கெட்டவர், வெளியே பலருக்கு அவர் நல்லவர் என்பது ஒரு நம்பிக்கை. இவெல்லாமே நம்பிக்கைகள் தானே. உண்மையிலேயே அவர் யார், வெளியே இருப்பவரா வீட்டில் இருப்பவரா, யார் அவர் தெரியாது. ஒருவேளை தெரிந்து கொண்டால் அவர் இவர்தான் என்று நீங்கள் ஒருவேளை தெரிந்து கொண்டால் யாரோடும் உங்களால் உறவாட இயலாது. இதற்கு ஒரு மறைமொழி உண்டு, உண்மையை தேடாதிரு என்பது. உண்மை நலம் என்ற உரையில் இதை பற்றி கூறியிருக்கிறோம். உண்மையை தேடாதே. உண்மை என்பது உணரப்படுவது, நீ தேடி கிடைப்பதல்ல. நீங்களே சிந்தித்து பாருங்கள், ஒரு மனிதர் இருக்கிறார், அந்த மனிதர் உங்களுடைய உறவு. அவர் உண்மையானவரா இல்லையா என்று நீங்கள் தேடத் தொடங்குகிறீர்கள். இறுதியில் எதை கண்டடைவீர்கள்? அவர் உண்மையற்றவர் என்பதைத்தான் கண்டடைவீர்கள். ஏன், நீங்களும் அவ்வாறே. உண்மையான மனிதர் என்று ஒரு இருக்க இயலாது. உண்மையானவர் இறைவன் மட்டுமே. நோக்கமற்ற சொற்கள் தானே உண்மையானவை. நோக்கமற்ற சொற்கள் உண்மையானவை, நோக்கமற்ற செயல்கள் உண்மையானவை. நோக்கமற்ற மனிதர் யாராவது இருக்கிறார்களா? எல்லாருமே உண்மையற்றவர்கள் தான். மனித பிறவி உண்மையானதல்ல, உண்மையை நோக்கி பயணிக்கும் தகுதி கொண்டது. இது தொடக்க புள்ளி, இது இலக்கல்ல. நோக்கங்களை தனித்துக் கொள்ளுங்கள் என்பதை நீங்களே இப்பொழுதுதானே அறிந்து கொள்கிறீர்கள். உங்களோடு இருக்கும் அவருக்கு இந்த தகவலே தெரியாது. அவர் என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு என்ன குணங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நீ வெற்றி பெற வேண்டும், உன்னிடம் வெற்றி இருந்தால், வாய்ப்பு இருந்தால் நீ எதை வேண்டும் மனம் செய்யலாம். இவையெல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கல்வி, இந்த பயிற்றுவித்தலில் வளர்ந்தவர் அவர். அவரிடம் நீங்கள் உண்மையை தேடுவது, ஒட்டுமொத்த சமூகத்திடமும் உண்மை இருக்கிறதா என்று தேடுவதற்கு சமம். ஒட்டுமொத்த சமூகத்திடமும் உண்மை இல்லை, அதன் ஒரு பகுதியான உங்களிடமும் இல்லை. உங்களுக்கு 10 நோக்கங்கள் இருக்கின்றன, அவருக்கு 50 நோக்கங்கள் இருக்கின்றன. இதுதான் வேறுபாடு. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உண்மையை தேடாதிருக்க வேண்டும். யாரிடமுமே உண்மையை தேடக்கூடாது. எவ்வளவு ஆழ்ந்த உறவாக இருந்தாலும் உண்மையை தேடக்கூடாது. நான் குறிப்பிட்டேன் அல்லவா, மிக ஆழ்ந்த உறவில் கேள்விகளே இருக்காது, மாற்று கருத்துக்கள் தான் இருக்கும் என்று குறிப்பிட்டேன் அல்லவா. அவ்வாறான ஆழ்ந்த உறவில் கூட உண்மையை தேடக்கூடாது. ஏனென்றால் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் இரண்டு மனிதர்களும் வேறு வேறு. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோடு எவ்வளவு ஆழ்ந்து இருந்தாலும் அந்த இரு மனிதர்களுக்கு இடையில் மறைவுகள் இருப்பது அந்த மனிதர்களுக்கு அப்பாற்பட்டது. மறைவுகள் இருந்தே தீரும். ஏனென்றால் அது இயல்பு. இயல்பு மறைவானது தானே. ஒரு பழத்திற்குள் 1000 விதைகள் இருக்கின்றன. ஒரு விதையின் இயல்பு இன்னொரு விதைக்கு இல்லை. இறைவன் எப்படி மறைக்கிறான்? ஒரு ஆலம்பழத்திற்குள் 1000 விதைகள். ஒரு விதையின் இயல்பு இன்னொரு விதைக்கு இல்லை. ஆனால் ஒரு விதையின் குணம்தான் எல்லாவற்றுக்குமே இருக்கிறது. குணங்களை அப்படி வைத்திருக்கிறான். இதுதான் ஆலமரம், ஆலமரத்தின் இலை இதுதான் என்றால் அந்த விதைகள் அனைத்திற்குமே அதுதான் இலையின் வடிவம், வண்ணம், இயல்பு. இந்த விதையின் இயல்பு இன்னொரு விதைக்கு இல்லையே. எது முளைக்கும் என்று யாராலுமே அறிய இயலவில்லையே. இது இறைவனுடைய 5 தொழில்களில் ஒன்றான கரத்தல், அதாவது மறைத்தல். அவ்வளவு நெருக்கமாக இருக்கும் விதைகளுக்கு இடையிலேயே மறைவு இருக்கிறது. இருந்தால்தான் இது வேறு விதை, அது வேறு விதை, வேறு வேறு என்று வந்துவிட்டால் மறைவு இருப்பது திட்டமிட்டதல்ல, அது படைக்கப்பட்டது. மறைவு இருக்கத்தான் செய்யும். அதை அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள் என்றே நீங்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடாது. மறைவு என்றால் கள்ளத்தனம் அல்ல. உங்களிடம் வெளிப்படுத்தவே வாய்ப்பற்ற சில கருத்துகள்,
எவ்வளவு ஆழமான உறவிலும் இருக்கும். தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையிலே இருக்கிறது, வேறு யாரிடம் இருக்காது என்று வேறு நம்புகிறீர்கள். ஒரு தாயிடம் பிள்ளை மறைப்பதற்கு ஏதேனும் ஒரு தேவை இருக்கிறதா? கொலையே செய்தாலும் தாயிடம் சொல்லலாம். அப்படிப்பட்ட தாய் பிள்ளை உறவிலேயே மறைவு இருக்கிறது. தாய் தன்னுடைய எல்லா கருத்துகளுமே பிள்ளையிடம் சொல்லுகிறாளா? சொல்ல இயலாது. அதற்கு சமூகமோ சூழலோ காரணம் அல்ல, அது இயல்பு. ஆகவே ஆழ்ந்த உறவுகளில் கூட உண்மையை தேடக்கூடாது. உண்மை இருக்கிறதா இல்லையா என்று தேடும் நிலை இருந்தால் அது உறவே இல்லை, அது உறவே இல்லை. உண்மையை தேடாதீர். தேடி கண்டடையும் நிலையில் நீ ஒன்றை வைத்திருக்கிறாய் என்றால் அது உறவில்லை, தொடர்பு, அவ்வளவுதான். இது ஈவிரக்கமற்ற கருத்தாக இருக்கிறதா? உண்மைக்கு ஈவு, இரக்கம், கருணை அதெல்லாம் எதுவுமே இல்லை, அதற்கு அந்த நோக்கமும் இல்லை. இது உண்மை, அவ்வளவுதான். உண்மையை தேடி கண்டடைவதை நிறுத்திவிட்டு உண்மையை உணர வேண்டும் என்ற வழிக்கு வந்தீர்கள் என்றால் உங்களை சுற்றி நோக்கங்கள் தனிந்த உறவுகள் தான் இருக்கும். ஏன், நீங்கள் இப்பொழுது நோக்கத்தை தனித்துக் கொண்டீர்கள். நீங்கள் மற்றவர்களிடம் உண்மையை தேடுவதை நிறுத்திவிட்டீர்கள். நோக்கங்கள் தனிந்த உண்மையை நோக்கி பயணிக்கும் மனிதர்கள் உங்களை வந்து அடைவார்கள். ஒரு சிலர் உங்களோடு இருக்கிறார்கள். அந்த ஒரு சிலர் எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்கள் தேடத் தொடங்குகிறீர்கள். அதாவது உண்மையை தேடத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் என்னவெல்லாம் செய்வீர்கள்? இவர் பணத்திற்கு அடிமையாகிறாரா அல்லது பணத்திற்காக எதையும் செய்கிறாரா என்று சில கண்காணிப்புகளை செய்வீர்கள். இவர் ஆணாக இருந்தால் இவர் பெண்ணிடம் ஏதாவது செய்கிறாரா என்று சோதிப்பீர்கள். பெண்ணாக இருந்தால் ஆணிடம் இவள் எப்படி இருக்கிறாள் என்று சோதிப்பார்கள். இப்படி ஒவ்வொரு சோதனையாக நடத்தப்படுகின்றது. இந்த எல்லா சோதனைகளிலுமே இரண்டு மூன்று பேர் தப்பி நல்லவர்களாக வந்து நிற்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? நோக்கங்களை மிக தெளிவாக கூர்தீட்டி வைத்திருப்பவர்கள். இலக்கு ஒன்றே நம்முடைய வாழ்வின் குறிக்கோள் என்று இருப்பவர்கள். உங்களுடைய எல்லா சோதனைகளிலுமே அவர் தப்புவார்கள். அவர்கள் இதில் சிக்குபவர்கள் யார் தெரியுமா? நோக்கங்கள் சற்று குறைவாக இருப்பவர்கள். நோக்கமற்றவர்கள் அல்ல, இவர்களை விட, இந்த வெற்றி பெற்றவர்களை விட சிக்குபவர்களுக்கு நோக்கங்கள் சற்று குறைவு. ஏன் என்றால் அவ்வளவு தெளிவான நோக்கம் இருந்தால் உங்களுக்கு தெரியாமல் தான் செய்ய வேண்டும். நீங்கள் தேடி கண்டுபிடிக்க இயலாது. மிக தெளிவான நோக்கங்களோடு இருப்பவர்களை உங்களால் இனங்காண இயலாது. நீங்கள் யாரை எளிதில் இனங்காண்கிறீர்களோ அவர்களுக்கு நோக்கங்கள் உள்ளன, ஆனால் இருக்கமடையவில்லை. தளர்வான நோக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் உங்களிடம் அதிகம் அடி வாங்குவது இவர்கள்தான். இது விளையாட்டு கூறவில்லை. நீங்கள் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பொருத்தி பாருங்கள். உங்களையே நீங்கள் பொருத்துங்கள். நீங்கள் ஒரு சூழலில் நிலைக்க வேண்டும் என்ற தெளிவான நோக்கம் உங்களுக்கு இருந்தால் அங்கு என்ன விதிமுறைகள் இருக்கின்றனவோ அவை அனைத்திற்குமே கீழ்ப்படுவீர்கள். எல்லா கேள்விகளுக்குமே அவர்களுக்கு பிடித்த வகையில் பதில் சொல்வீர்கள், பிடித்த வகையில் நடந்து கொள்வீர்கள். அவையெல்லாம் உங்கள் இயல்புகள் அல்லவே. நீங்கள் இயல்பாக வாழ்வதாக இருந்தால் என்னால் இங்கு இருக்க இயலவில்லை, எனக்கு இது பொருந்தவில்லை என்றளவா சொல்ல வேண்டும். ஆனால் அந்த இடத்துக்காரர்கள் என்ன கருதுவார்கள்? உங்களுக்கு திமிர் என்று கருதுவார்கள். உங்களையே நீங்கள் பொருத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு நோக்கம் இருந்தால், நோக்கம் கூரானதாக இருந்தால், நோக்கம் இறுக்கமடைந்திருந்தால், உங்களுடைய குணங்கள் எப்பொழுதுமே இறுக்கமடைந்து கொண்டிருக்கின்றன என்றால் நீங்கள் உண்மையிலிருந்து விலகியிருப்பீர்கள். பிறருடைய கண்களுக்கு நல்லவராக மட்டுமே தெரிவீர்கள். ஏனென்றால் நல்லவராக இருப்பது எப்படி என்பதனைத்தானே நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். அவருக்கு நல்லவராக இருப்பது எப்படி, இவருக்கு நல்லவராக இருப்பது எப்படி என்று கற்றுக்கொள்கிறீர்கள். இதைத்தான் பிறரும் உங்களுக்கு செய்வார்கள். ஆகவேதான் இந்த மறைமொழி நமக்கு உணர்த்தப்பட்டது. உண்மையை தேடாதிரு. நான் உண்மையை தேடி ஏமாற்றம் அடைந்த ஒரு சூழலில் எனக்கு உணர்த்தப்பட்டது உண்மையை தேடாதிரு என்று. நான் உண்மையை தேடுவதை நிறுத்திவிட்டேன். உண்மையை தேடி கண்டடைய இயலாது. நீங்கள் ஒரு தொலைவு வரைக்கும் சென்ற பிறகு நோக்கங்கள் தெரிய தொடங்கிவிடும். நோக்கமே இல்லையே என்று கருதுவீர்கள்.
ஆழம் செல்ல 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 நோக்கங்கள் தெரிய தொடங்கிவிடும், நோக்கத்தின் இறுக்கங்கள் தெரிய தொடங்கும். அதை பார்க்காதே, உனக்கு எது வெளிப்படுகிறதோ அதை மட்டுமே உள்வாங்கிக்கொள். எப்படி வெளிப்படுத்துகிறார்களோ அப்படியே உள்வாங்கு. இது நான் பல ஆண்டுகளாக இந்த இறை உணர்தல் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் வழக்கம். இது இதனை கடைபிடித்த பிறகுதான் நான் நிம்மதி அடைய தொடங்கினேன். அதாவது என்னுடைய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்தன. முன்பு யாராக இருந்தால் நான் ஒரு தீவிர பகுத்தறிவாளன் அல்லது நாத்திகன் என்பதை பல முறை கூறியிருக்கிறேன். நான் நாத்திகத்தை படித்தவன், கேள்வி கேட்டவன் அல்ல, நாத்திக கொள்கைகளை நன்கு படித்தவன், அதை உங்களைப் போல பலருக்கு பாடம் நடத்தியவன், இறை மறுப்பு பாடங்கள் நடத்தியவன். எனக்கு அது ஒரு வெறும் நம்பிக்கை அல்ல, அது ஒரு கல்வி எனக்கு. அதிலிருந்து என்னை அறியாமல் என்னுடைய தேடுதலே இல்லாமல் இந்த இறை வாழ்க்கை எனக்கு கிடைத்தது. அந்த வாழ்க்கையில் இருந்தவர்கள், அந்த முந்தைய வாழ்க்கையில் இருந்தவர்கள் யாருமே இப்பொழுது இல்லை. அவர்கள் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று கற்பனை செய்தால் அச்சமாக இருக்கிறது. அவர்கள் இல்லை, அவர்கள் யாரையும் நான் போகச் சொல்லவில்லை. அவர்கள் என்னை விட்டு விலகுவார்கள் என்று நான் கற்பனை செய்ததும் இல்லை. என்னை அறிந்தவர்கள் யாரும் கூட கற்பனை செய்திருக்க மாட்டார்கள். அப்படித்தான் நாங்கள் அனைவருமே இருந்தோம். பலர், ஒருவர் அல்ல இருவர் அல்ல, பலர் இருந்தோம். இது எப்படி நிகழ்ந்தது என்று நான் திரும்பி பார்க்கிறேன். இது இறைவனால் நிகழ்த்தப்பட்டது. நம்முடைய தகுதிக்குத்தான் நாம் அங்கிருந்தோமே, திடீரென்று தகுதி வந்து விட்டதா என்ன? நாம் யாரையுமே போக சொல்லவில்லை, நாம் யாரையுமே நீங்கள் செல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் நிகழ்ந்து விட்டது, அற்புதமாக நிகழ்ந்தது, சுகமாக நிகழ்ந்து விட்டது. இது எப்படி நிகழ்ந்தது என்றால், இறைவனுடைய அரவணைப்புக்கு ஆளாகிய பிறகு நான் என்னை அறியாமலேயே ஒரு வழிமுறையை கடைபிடித்தேன். உறவுகளை பொறுத்தவரை என்னிடம் ஒருவர் வந்து ஒன்றை சொல்கிறார் என்றால் அதனை அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன். இப்படி சொல்கிறாரே, இதற்கு பின்னால் என்ன இருக்கும் என்று சிந்திக்க மாட்டேன், அப்படி சிந்திப்பதை நிறுத்திவிட்டேன். நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் என்றால், ஒருவருடைய கண்ணை பார்த்து அவர் உட்கார்ந்திருக்கும் முறையை பார்த்து, இப்பொழுது அப்படி இல்லை, யாரும் அதை பொருட்படுத்த வேண்டாம், இப்பொழுது எனக்கு அதெல்லாம் மறந்தே விட்டது, நான் அந்த வேறு பிறவியில் இருக்கிறேன் என்று கூட சொல்லலாம். உட்கார்ந்திருக்கும் முறை, அவர் நடக்கும் முறை ஆகியவற்றை பார்த்து இவர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதனை எல்லாம் படித்தவன் நான். இப்படியெல்லாம் படித்தவன் என்றால் புத்தகத்தில் அல்ல, இப்படியெல்லாம் எனக்கு ஒரு சிந்தனை உண்டு. அது பல நேரங்களில் சரியானதாகவும் இருக்கு, வெற்றி அதில் வெற்றி கிடைப்பது உண்டு. ஒரு கருத்து சொல்லப்படுகிறது என்றால் இதற்கு பின்னால் என்னவெல்லாம் இருக்கும், எவ்வளவு தன்னோக்கம் இருக்கும், இவர்கள் யார், இவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இவற்றையெல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருந்தவன். இப்பொழுது சொல்வதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது, ஆனால் அப்படித்தான் இருந்தேன். இந்த இறை அரவணைப்புக்கு பிறகு என்னிடம் ஒருவர் வந்து ஒரு செய்தி சொன்னால் அவர் சொல்வதை எடுத்துக்கொள்வேன், அவர் சொல்வதை எடுத்துக்கொள்வேன். நான் உடன் இருப்பவர்களுக்கும் அதை பல முறை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஒரு ஒரு பொருளாதார கணக்கு, ஒருவர் ஒரு கணக்கு கொடுக்கிறார், அந்த கணக்கை நான் பார்க்க மாட்டேன். பார்ப்பதாக இருந்தால் பொதுவில் பெற்ற நிதி என்றால் எனக்கு பொறுப்பு இருக்கிறது என்று பார்ப்பேன். தனிப்பட்ட நிதி என்றால் நான் கணக்கு பார்க்க மாட்டேன், கணக்கை பார்க்கவே மாட்டேன். கணக்கு பார்ப்பதல்ல, பார்க்கவே மாட்டேன், அது வேறு. பொருளாதாரம் குறித்து ஒருவர் ஒரு கருத்தை சொல்கிறார், இவ்வளவு செலவாகிவிட்டது என்று சொல்கிறார் என்றால் நீ சொல்வதை நான் ஏற்கிறேன், அவ்வளவுதான், அவ்வளவுதான். அது உரையாடலாக இருந்தால் இது இவ்வளவு செலவு செய்திருக்க வேண்டாமே என்ற உண்மையிலிருந்து, அதன் நோக்கமில்லாமல் நிகழும். நீ உண்மையை சொல்கிறாயா என்ற எண்ணமே எனக்கு கிடையாது, அது அறவே அழிந்து போனது. எதை சொன்னாலும் உங்களை பற்றி ஒருவர் அப்படி சொன்னார் என்றால் அப்படியா என்று கேட்டுக்கொள்வேன். அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு என்று கூட நினைக்க மாட்டார். நீ சொல்வது எதுவோ அது எனக்கல்ல, உனக்கு. அதுதான் கருத்து, அதுதான் கருத்து, அதுதான் மந்திரம். நீ என்னிடம் எதை சொல்கிறாயோ அது எனக்கல்ல, உனக்கு. ஏனென்றால் நான் உன்னை ஆய்வு செய்யவே இல்லை, நான் உன்னை நம்பவில்லை, நான் உன்னை ஐயப்படவும் இல்லை, நான் உன்னை நம்பவும் இல்லை, உன் மீது எனக்கு ஐயமும் இல்லை எனும்போது நான் எதுவுமே இல்லை. நீ யாரிடம் பேசுகிறாய்? உனக்கு நீயே பேசிக்கொள்கிறாய். ஆகவே நீ என்னிடம் சொல்லு எல்லாமே, உனக்கு
உன்னுடைய வினையாகிறது எனக்கல்ல என்பதை நான் மிக இயல்பாக கடைபிடிக்க தொடங்கினேன். இதை நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லவா, அதனால் தான் கூறுகிறேன். இது அனைவருக்கும், என்னோடு இருப்பவர்களுக்கு இது தெரியும். இப்படி சொல்கிறார் என்று சொன்ன உடனே சொல்லுவேன், அது அவர் எதை சொல்கிறாரோ அதையே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுவேன். ஏனென்றால் அது அவருக்கு, நமக்கல்ல. இதனை எப்படி கடைபிடிக்க இயல்கிறது என்றால், மனிதர்களை நம்பாதே, மனிதர்களால் ஒன்று நிகழும் என்பதை ஏற்காதே என்பதை இறைவன் எனக்கு உணர்த்தினான். மனிதர்களை நம்பாதே என்றால் நம்பிக்கையில், நம்பி இராதே, அது சார்ந்திராதே, மனிதர்களை சார்ந்திருக்காதே என்று சொல்ல வேண்டும். ஆனால் நான் உணர்ந்த சொற்களை மாற்றக்கூடாது என்பதால் அப்படியே சொல்கிறேன். மனிதர்களை நம்பாதே, மனிதர்களால் ஒன்று நிகழும் என்பதை ஏற்காதே. மனிதர்கள் வழியாக நிகழும், மனிதர்களால் நிகழாது. மனிதர்கள் வழியாக நிகழும், காற்றின் வழியாக நிகழும், தாவரத்தின் வழியாக நிகழும், மாட்டின் வழியாக நிகழும், மனிதர்களால் நிகழ்வதில்லை. ஒன்று எனக்கு நிகழ வேண்டும் என்றால் அது மனிதர்கள் வழியாக நிகழும், அந்த மனிதரால் நிகழாது. யாவும் அம்மையும் அப்பனுமே, இது உண்மை. இதை உணர்ந்து கொண்ட பிறகு என்னிடம் ஒன்றை சொல்பவருக்கு அங்கே என்ன இருக்கிறது? அவர் உள்ளதை சொல்கிறாரா இல்லாததை சொல்கிறாரா என்பது எனக்கு எப்படி? அது அவருக்கு. நீ வினையாற்றுகிறாய், வினை பயன் உனக்கு, எனக்கு அவன் தானே கொடுக்கிறான். நீ உள்ளதை மட்டுமே சொல்லி கொண்டிருந்தால் உனக்கும் அவன் தான் கொடுப்பான். அவன்தான் என்றால் மேலிருந்து ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இல்லை, உள்ளதை மட்டும் சொல்பவர் சிவமாகிய சிந்தனையின் போக்கில் இருக்கிறார். எவர் உள்ளதை மட்டுமே சொல்கிறாரோ அவர் எங்கு இருக்கிறார்? இயல்பில் இருக்கிறார், சிந்தனையின் போக்கில் இருக்கிறார். அப்படி போக்கில் இருப்பவருக்கு எந்த மனிதர் வந்து என்ன செய்ய வேண்டும்? நோயோ மரணமோ வாழ்க்கையோ எல்லாமே சிந்தனை தானே வழங்குகிறது. மனிதர்கள் வழங்க வேண்டியதில்லை, மனிதர்கள் வழியாக வழங்கப்படும். நாம் உள்ளதை மட்டும்தான் சொல்கிறோம் என்பதில் நான் தெளிவடைந்த பிறகு இதை கடைபிடித்தேன். நான் அந்த இறை அரவணைப்புக்கு பிறகு மாற்றுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது இந்த வழி இல்லாமலா இறைவனை இவ்வளவு இத்தனை காலம் எழுந்து கொண்டிருந்தோம் என்று நான் வெட்கமடைந்தேன். இல்லை இல்லை என்று கதை எவ்வளவெல்லாம் காரி துப்பினோம், செருப்பு போட்டு கொண்டு கோயிலுக்கு சென்றோம், அங்கே இருந்தவர்களிடம் சண்டை போட்டோம். உண்மையா இல்லை என்று கூறினேன் என்று அரற்றி அழுத காலம், அழுத பொழுதுகள் அவை. இறைவன் அரவணைக்கும் பொழுது என்ன பெரிய சக்தி கொடுக்கிறானா? இதை கொடுக்கிறான். இதை விட வாழ்க்கைக்கு என்ன சக்தி? பறந்து செல்வது, இங்கு நினைத்து கொண்டே ஒருவரை குணப்படுத்துவது, இதெல்லாம் இறை வாழ்க்கையா? உன்னுடைய இயல்பை உணர வேண்டும் என்று தாயாக தகப்பனாக இறைவன் வந்து இயல்பை உணர்த்துவதை விட மனித வாழ்க்கைக்கு எதுவுமே இல்லை, தேவையில்லை என்பதில் வேறு எதுவும் இல்லை. உள்ளதை உள்ளபடி சொல், எல்லாவற்றிலுமே விருப்பம் விருப்பமின்மை சொல், விளைவுகளை பற்றி அஞ்சாதே, மனிதர்களை தான் நம்பிடாதே என்று சொல்லிவிட்டாரே. அதன் பிறகு நான் அனைவரிடம் இப்படித்தான் நடந்து கொண்டேன், இன்றவரை அப்படித்தான் இருக்கிறேன். உண்டு இல்லை அவ்வளவுதான், நான் சார்ந்து இல்லையே. அதற்கு முன்பு எப்படி இருக்கிறோம்? இவர் மட்டும் இல்லை என்றால் என்று இருந்தோம். இவர் இல்லை என்றால் என்னாவது, அவர் இல்லை என்றால் என்னாவது, அவர் அழைக்கவில்லை என்றால் என்னாவது? யாரும் இல்லை, அவனே தாய், அவனே தகப்பன். அவன் அனுப்பினால் மனிதர்கள் வருவார்கள், அவன் பிரித்தால் மனிதர்கள் செல்வார்கள். அவன் எழுப்பினால் நடமாடுவோம், அவன் வீழ்த்தினால் படுத்து விடுவோம். இதுதானே இதுதானே உண்மை? இதை உணர்ந்து விட்ட பிறகு உள்ளதை சொல்வதில் என்ன சிக்கல் இருக்கிறது? இயல்புக்கு மாறான குண பற்று கொண்ட வாழ்க்கை வாழ்ந்தால் எவ்வளவோ மறைக்க வேண்டியிருக்கும். குணம் இறுகி போனால் மறைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் குணம் இறுகி போய் இயல்பாக ஒன்றை வெளிப்படுத்துவதில் எதை மறைக்க வேண்டியிருப்பது? இயல்பை வெளிப்படுத்துவதற்கு யாரும் எதையும் மறைக்க வேண்டியதே இல்லையே. ஒரு இயல்பு வெளிப்படுகிறது ஒருவரிடம் இருந்து என்றால் உங்களுக்கு உடன்பாடா மறுப்பா என்று சொல்லிவிட்டு போங்கள், அதில் என்ன சிக்கல் இருக்கிறது? இயல்பை வெளிப்படுத்துகிறார். ஆனால் குண இருக்கம் அவ்வாறானதல்ல, அது பாசாங்கு செய்து கொண்டே இருக்கும். அது தன்னுடைய நோக்கம் நிறைவேறும் வரை அது
பாசாங் செய்து கொண்டே இருக்கும், ஒப்பனை செய்து கொண்டே இருக்கும். அவற்றையெல்லாம் களைந்து தூக்கி எறிந்த பிறகு உள்ளது உள்ளபடி சொல்ல வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் அப்படியே இருக்கும் பொழுது ஒருவர் நம்மிடம் வருகிறார். இப்பொழுது அவருடைய நிலையை நீங்கள் பாருங்கள். அவர் நம்மிடம் வந்து ஒன்று சொல்கிறார் என்றால் யாரிடம் சொல்கிறார்? அவர் தனக்குள் இருக்கும் சிவத்திடம் சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் அங்கு நான் இல்லை. நீ யாரிடம் உரையாடுகிறாய்? உனக்குள் இருக்கும் இறைவனிடம் உரையாடுகிறாய். நீ உள்ளதை சொன்னால் சிந்தனையில் இருக்கிறாய். மாற்றி சொல்கிறாய் என்றால் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிறாய். நிச்சயமாக உறுதியாக என்னை ஏமாற்ற வாய்ப்பில்லை. நான் எதிர்பார்த்தால் தானே ஏமாற்ற இயலும். எனக்கு எதிர்பார்ப்போ சார்புத்தன்மையோ நம்பிக்கையோ ஐயமோ இருந்தால் என்னை நம்ப வைக்கலாம், ஏமாற்றலாம். இது எதுவுமே இல்லை என்றால் நீங்கள் என்னிடமே பேசவில்லை, உங்களிடம் பேசுகிறீர்கள். நான் உங்களிடம் பேசவில்லை, என்னிடம் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்குள் இருக்கும் இயல்போடு தான் நான் உரையாடுகிறேன். குண உரையாடலாக இருந்தால் இந்த கருத்துக்களில் ஒரு கருத்திற்கு வாய்ப்பு இருக்கிறதா? கையை இப்படி வைத்தால் சக்கரங்களை எழுப்பலாம், ஆண்மை சக்தியை பெருக்கலாம், அல்லது ஆண்மை சக்தியை அடக்கி மறுவேறு வீடு பேர் அடையலாம். இப்படி எதையாவது தானே உங்களோட உட்கார்ந்து பேசி கொண்டிருக்க வேண்டும். எனக்கே தெரியுமே இது பொய். என்னையே நான் ஏமாற்றிக்கொண்டு உங்களையும் ஏமாற்றும் பொழுது உரையாடல் குணங்களால் நடைபெறும். நானும் ஒப்பனை செய்து கொள்ள வேண்டும், உங்களுக்கும் ஒரு ஒப்பனையை கொடுக்க வேண்டும், உங்களுக்கு என்று சில நடைமுறைகள் எல்லாம் கற்றுத்தர வேண்டும். இதில் எங்கே உண்மை? இதை யாரை ஏமாற்றுவது? ஒவ்வொருவரும் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார்கள், வேறு எதுவுமே இல்லை. இயல்பாக வாழும் பொழுது அந்த ஒப்பனை கூட்டம் நம்மை அண்டாது. நீங்களே பாருங்கள், இங்கு வருபவர்கள் யாராவது தப்பித்தவரை ஒரு சிலர் தான் அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், அப்படி எதிர்பார்த்து வருவார்கள். அது கூட மிக தொடக்கத்தில். இப்பொழுதெல்லாம் அப்படி யாருமே இல்லை. நாம் ஏதாவது ஒரு அடையாளத்தை வைக்கிறோமா? ஒரு குறிப்பிட்ட அடையாளம், அல்லது நிகழ்வு நடந்த பிறகு ஒரு படம் வெளியிடுகிறோமா? ஏதாவது ஒரு படத்தை பார்த்துருக்கிறீர்கள்? எந்த நிகழ்வு முடிஞ்சும், குறிப்பாக பயிற்சிகளெல்லாம் முடிந்த பிறகு நான் எந்த படமும் வெளியிட மாட்டேன். ஏன்? தூண்டக்கூடாது. இவ்வளவு பேர் வந்தார்களா என்று பிறரை தூண்டக்கூடாது. இங்கு நிறைய பேர் செல்கிறார்களே என்பது உணர்ச்சி தூண்டல். அப்படி தூண்டப்பட்டு வருபவர் எனக்கு வரக்கூடாது, அதுதானே என்னுடைய கவலையே. தூண்டலுக்கு ஆட்பட்டவர்கள் இங்கு வந்துவிட்டால் எனக்கு சிக்கல், என்னோடு இருப்பவர்களுக்கு சிக்கல். இயல்பாக இறைவன் நமக்கு உணர்த்தி இருக்கிறான், நீ நம்பி இருக்காதே, மனிதர்களால் தான் நிகழும் என்பதையெல்லாம் ஏற்காதே என்று உணர்த்தியிருக்கிறான். இந்த சிந்தனையின் போக்கில் ஏற்கனவே யார் இருக்கிறார்களோ, அல்லது இந்த சிந்தனை போக்கிற்கு வர வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ, அவர்களை நான் அறியேன். எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? அவனுக்குத்தான் தெரியும். அவன் தானே அனுப்புவான். அவன்தான் அனுப்ப வேண்டும் என்றால் நான் எந்த அளவுக்கு என்னை தனித்துக் கொள்ள வேண்டும்? ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்க கூடாது, இங்கு சென்றால் இது கிடைக்கும் என்று சொல்லக்கூடாது, ஏனென்றால் வேறு சிலர் வந்து விடுவார்கள். அறிவிப்பு மட்டும் செய்ய வேண்டும். இப்படி ஒன்று நிகழ்கிறது என்று செய்ய வேண்டும், அறிவிப்பு செய்ய வேண்டும். அதை நான் செய்துதானாக வேண்டும். ஏனென்றால் நோக்கமில்லாத மனித வாழ்க்கை இல்லை. நான் எவ்வளவு தனிக்க இயலுமோ அவ்வளவு தனித்து கொண்டு வாழ்கையில் இங்கு வருவோர், நம்முடைய நிகழ்வுகளுக்கு வருவோர் ஏற்கனவே நம்முடைய கருத்துக்களை விரும்பியவர்களாகவும், அல்லது இந்த கருத்தைத்தான் எதிர்பார்த்தேன் என்று எண்ணுபவர்களாகவுமே எப்படி இருக்கிறார்கள்? அப்படித்தான் இருக்கிறார்கள். மிக பெரும்பகுதியினர் அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் புதியவன் அல்ல, நான் புதியவன். ஆனால் என்னுடைய கருத்துக்கள் உங்களில் பெரும்பகுதியினருக்கு புதியவை அல்ல. உங்களுடைய இயக்கம் கருத்தாகிறது, உங்களுடைய தேடல் இங்கு கருத்தாக இருக்கிறது, உங்களுடைய எதிர்பார்ப்பு கருத்தாக இருக்கிறது, உங்களுடைய பற்றாக்குறை கருத்தாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இந்த கருத்தில் பங்கு இருக்கிறது. இது எப்படி நிகழ்கிறது? நான் எந்த போக்கில் இருக்கிறேனோ அந்த போக்கில் ஒன்று நீங்கள் வருகிறீர்கள், அல்லது இதற்கு வர வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறீர்கள். இதனை நிகழ்த்துவது இறைவனை தவிர வேறு யார் இதை நிகழ்த்த முடியும்? வேறு யாருக்கு தெரியும்? நீங்கள் யாக எங்கிருந்தோ வருகிறீர்கள். நான் யாரோடவும் தனிப்பட்ட முறையில் ஊர் பெயர் கூட கேட்க மாட்டேன், தொடர்பு வைத்துக் கொள்ளவும் மாட்டேன். நான் எதுவுமே செய்ய மாட்டேன். தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டேன், பெயர் நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டேன்,
எந்த ஊரில் யார் இருக்கிறார்கள் என்று தெரியாது, என்ன தொழில் செய்கிறீர்கள் என்று கேட்க மாட்டேன், எதுவுமே கேட்க மாட்டேன். இதை இவையெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறேன், உறவாடுவதற்கு இது ஏதாவது இதில் ஏதாவது ஒன்று தேவையா? நீங்கள் எந்த ஊர் என்று தெரிந்து கொண்டு உறவாட வேண்டுமா? நீங்கள் எந்த பின்புலத்தில் இருந்து வருகிறீர்கள் என்று தெரிந்து கொண்டு உறவாட வேண்டுமா? உறவாடுவது தான் நம்முடைய நோக்கம் என்றால் இவையெல்லாம் எதற்கு? ஆகவே எதையுமே நான் தெரிந்து கொள்ள மாட்டேன். இருந்தாலும் எப்படி இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், பல்லாயிரம் பேர் நம்முடைய கொள்கைகளை எல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், எப்படி என்றால் இறைவன் நமக்கு உணர்த்திய அந்த மறைமொழி, தொடக்கத்தில் இறைவனுடைய அரவணைப்பு கிடைத்த உடனே உணர்த்தப்பட்ட மறைமொழி, நம்பாதே, மனிதர்களை நம்பியிராதே, மனிதர்கள் வழியாக ஒன்று நடக்கும் என்று கருதாதே, மனிதர்களை கண்டு அஞ்சாதே, அவ்வளவுதான். அஞ்சவும் கூடாது, நம்பவும் கூடாது, அவர்களால் தான் நடக்கிறது என்று கருதக்கூடாது, ஆனால் மனிதர்களை அரவணைக்க வேண்டும், அவர்களோடு உறவாட வேண்டும். இந்த மூன்றும் செய்யாதவர்களால் தான் உறவாடவே இயலும். உங்கள் மீது எதிர்பார்ப்பு இல்லை, உங்களை கண்டு அச்சம் இல்லை, உங்களை நான் நம்பியிருக்கவில்லை, ஆனாலும் நான் உறவாடுகிறேன் என்றால் தானே அது உறவு, அதுதானே உறவு. நான் அச்சத்தினாலே உங்களோடு உட்கார்ந்திருக்கிறேன் என்றால் அது எப்படி உறவாகும்? அல்லது உங்களை நான் எதிர்பார்த்தால் அது எப்படி உறவாகும்? எப்படி ஒரு வழியை காட்டியிருக்கிறான்? இந்த வழியில் நான் வந்த பிறகு, உள்ளது உள்ளபடி என்ற வகையில் நான் வாழத் தொடங்கிய பிறகு, சொல்பவர்கள் எதை சொன்னாலும் அது அவர்களுக்குரியது என்பதை புரிந்து கொண்ட பிறகு, ஒருவர் கூட நம்மோடு இல்லையே அந்த காலத்தில் இருந்தவர்கள், நான் இவ்வளவு தான் செய்தேன், முன்பெல்லாம் அவர்கள் சொல்வதை நம்புவேன், ஏற்றுக்கொள்வேன் அல்லது கேள்வி கேட்பேன், எதுவுமே இல்லை. நீ சொல்கிறாய் அல்லவா இது உனக்கு, ஏனென்றால் எனக்கு உன்னிடம் இருந்த நோக்கங்கள் அழிந்து விட்டன, உன்னிடம் எனக்கு எந்த நோக்கமும் இல்லை, நீ என்னை காப்பாய், நீ எனக்கு ஏதாவது உதவி செய்வாய், எனக்கு சிக்கலில் துணை நிற்பாய் என்ற நோக்கம் என்னிடம் இல்லை. நீ ஒரு மனித பிறவி, நாம் பழகி இருக்கிறோம், நீ என்னிடம் ஒன்று சொல்கிறாய், இது எனக்கல்ல உனக்கு, என்னிடம் நோக்கம் இல்லை என்பதனால் அது உனக்கு, நோக்கம் இருந்தால் எனக்கு தான் அது, நீ சொல்லும் பொய் எனக்கு, நீ சொல்லும் சரியான தகவல் எனக்கு, என்னிடம் இல்லையே, நான் உன்னை நம்பி இல்லையே, நான் யாரை நம்பி இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டேனே எனும் பொழுது அவர்களும் வந்து பேசுகிறார்கள், பேசுகிறார்கள், வாக்கு மூலமாக இருக்கிறது, நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன், இப்பொழுது அப்படி வாக்கு மூலம் கொடுக்கும் நிலையில் யாருமே இல்லை, உறவுகள் தான் இருக்கின்றன, ஆனால் பல ஆண்டுகளுக்கு நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன், என்ன என்னிடம் வந்து வாக்கு மூலம் கொடுக்கிறார்கள் என்று வருவார்கள், என்னை பற்றி அவர்கள் எவ்வளவு இழிவாக கருதுகிறார்கள் அல்லது எப்படியெல்லாம் என்னை பற்றிய திட்டங்கள் தீட்டினார்கள் என்று நேரில் உட்கார்ந்து சொல்வார்கள். எனக்கு வியப்பாக இருக்கு, என்னால் நம்பவே இயலாது, இவர் தான் பேசுகிறாரா, நம்மிடம் தான் பேசுகிறாரா என்று உட்கார்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், சொல்லிவிட்டு செல்வார்கள். யார் ஒருவர் விலகிய பொழுதும் எனக்கு முயற்சியே தேவைப்படவில்லை, அவர்களே வந்து சொல்கிறார்கள், அவர்களே சொல்வார்கள், ஒருவர் இருவர் அல்ல, அப்படி இருந்து அனைவருமே அப்படி சொன்னார்கள். இப்பொழுது கூட யாராவது பயன் நோக்கத்தோடு இருப்பவர்கள் அப்படித்தான் என்னிடம் நடந்து கொள்வார், பயன் நோக்கத்தோடு இருப்பவர்கள் அப்படியே வாக்குமூலம் கொடுத்து விடுவார்கள், இது நம்மிடம் இருக்கும் சக்தி, அப்படியே தான் தயவுசெய்து புரிந்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நோக்கம் இல்லை என்றால் பிறர் என்ன பேசுகிறார்கள் என்பது அவர்களுக்குத்தான் என்பது உங்களுக்கு புரிந்துவிட்டால் உங்களிடம் அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லின் ஆழமும் உங்களுக்கு பிடிபடும், நீங்கள் ஏமாறவே மாட்டீர்கள். நீங்கள் அவர்களை நம்புவதா அல்லது ஐயப்படுவதா என்ற கேள்வியில் இருக்கும் பொழுதுதான் உங்களை நம்ப வைப்பதா அல்லது நம்பாமல் இருக்க வைப்பதா என்ற விளையாட்டு திடல் அவர்களுக்கு கிடைக்கும். நீ நம்பவும் வைக்க முடியாது, ஐயப்பட வைக்கவும் முடியாது, இரண்டுமே உன்னால் முடியாது, ஏனென்றால் நீ என்னிடம் பேசவில்லை என்று உண்மையாகவே இருந்துவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் பாவம்? உண்மையானவர்கள் உள்ளதை சொல்வார்கள், உண்மையற்றவர்கள் எது சொன்னாலுமே சிக்கலாக இருக்கும், உங்களிடம் பேசுவதை நிறுத்துவார்கள், அப்படித்தான் என்னை விட்டெல்லாம் விலகினார்கள். இப்பொழுதும் எப்பொழுதும் நான் கடைபிடிப்பது, யார் எது சொன்னாலும், உறவை பற்றி சொன்னாலும், கணக்கு சொன்னாலும், வேறு ஒருவரை பற்றி சொன்னாலும், ஒருவரை பற்றி ஒருவர் என்னிடம் ஒன்று சொல்கிறார், அப்பொழுதும் இது என்னிடம் அல்ல, உன்னிடம் நீ பேசிக்கொள்கிறாய்,
நோக்கம் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது, எனக்கு தேவையில்லை. உள்ளே ஒருவன் இருக்கிறான், அவன் அறிவான், நீ உனக்கு பேசிக்கொள்கிறாய் என்று இருக்கும் பொழுது உண்மையை தேட வேண்டிய தேவையே இல்லை. ஏன், நீ உண்மைக்கு நெருக்கமாகிவிட்டாய். இப்பொழுது நீ உண்மைக்கு நெருக்கமாகிவிட்டால், நோக்கங்களை தனித்து விட்டால், உன்னை சுற்றி யார் இருப்பார்கள்? உண்மையை தேடுவோர், உண்மையை நோக்கி பயணிப்போர் படிப்படியாக முன்னேறி உன்னிடம் வருவார்கள். பிறகு அவர்களும் உன்னிடம் உண்மையை தேட மாட்டார்கள். நீ தேடுவதை நிறுத்திவிட்டால் அவர்களும் தேட மாட்டார்கள். நீ அவர்களிடம் உண்மையை இருக்கிறதா என்று தேடிக்கொண்டே இருப்பாய், அவர்கள் உன்னிடம் உண்மை இருக்கிறதா என்று தேடிக்கொண்டே இருப்பாய். இது முடியாது. நீயும் உண்மையிலே, அவர்களும் உண்மையில்லை, இதை ஏற்றுக்கொள். எவ்வளவு ஆழ்ந்த உறவிலும் மறைவு இருக்கும், தனித்தனிதான். இதை ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொண்டு அந்த ஏற்போடு உறவாடு, நோக்கமற்று உறவாடு. உனக்கு விருப்பம் இருக்கிறது ஒரு மனிதரோடு என்பதனால் உறவாடு, எதையும் எதிர்பார்க்காதே. வாக்குறுதி கொடுக்காதே, வாக்குறுதி பெறாதே. இப்படி உறவாடினால் உன்னை யார் ஏமாற்றுவது? நீ எதிர்பார்த்தால் தானே ஏமாற்றுவது. விலகி செல்லலாம், பிரிந்து செல்லலாம், அவையெல்லாம் ஏமாற்றம் அல்லவே, உனக்கு ஏமாற்றம் அல்லவே. நீ எதிர்பார்த்தால் தானே பிரிவு உன்னை ஏமாற்றும். இதுதான் இயல்பு, இதுதான் மனித உறவு என்ற நிலையில் உள்ள இயல்பு. இந்த இயல்பினை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இந்த இயல்பின்படி வாழ விரும்புங்கள். அந்த விருப்பமே உங்களை சிந்தனையின் போக்காகிய சிவத்தை நோக்கி அழைத்து வந்துவிடும். இந்த வாழ்க்கை இன்பமயமானது, இது இயல்பான வாழ்க்கை. இங்கு வீழ்ச்சிகள் இருக்கின்றனவா? இருக்கின்றன. எழுச்சிகள் இருக்கின்றன? இருக்கின்றன. அவையெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. பிரிவு இருக்கும், நெருக்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நோக்கம் தனிந்து தனிந்து உண்மைக்கு நெருக்கமானவர்கள் இருப்பார்கள். உங்களை சுற்றி உண்மைக்கு நெருக்கமான, உண்மையை நோக்கி பயணிக்கும் உயிரின கூட்டம் அமையும். அவ்வாறே பொருள் அமையும், யாவும் அமையும். இதுதான் இயல்பான வாழ்க்கையுடைய சாரமான கருத்து. இந்த பாடம் நிறைவடைந்தது.